நீங்க ஜெபிக்கும் போது பிரச்சனை மாறாது, உடனே தீராது. ஆனா அந்த தாங்கக்கூடிய பலனை கொடுப்பா. சோதனையோடு இந்த சோதனையை தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கை உண்டு பண்ணுவா. அல்லேலூயா. நீ போராடு மகனே, நீ போராடு மகளே, உன்னால ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயித்த உன்னோடு இருக்கிறா. அல்லேலூயா. இதோ யோவர் 16:33 வசனத்தின்படியாக, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவருடைய பிள்ளைங்க நாம, ஜெயிக்க பிறந்தவங்க. அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க உங்க சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. வேலை பார்க்கிற இடத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகிட்ட போய் ஜோம் பண்ணிட்டு முதல்ல போன்னு சொல்லணும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆனந்தம் உங்க மேனேஜரா இருக்கணும், இந்த பிள்ளைகிட்ட ஜோம் பண்ணிட்டு போ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதுவரை நம்ம எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்போம். இது நிமித்தம் நீங்க சோர்ந்து போய் எதை ஆண்டவருக்காக இழந்தீங்களோ அப்போ உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நீ உன்னுடைய அர்ப்பணம் அநேகருக்கு கேள்வியா தெரியலாம். உன்னை பார்த்து சொல்லலாம், யாரு நம்ம ஐயா அன்புவாச ஐயாவ சபையில போட்டாங்களாம், 20 வாலிபுறான், அப்போதான் சபைக்கு பொறுப்பு கொடுக்குறாங்களாம். பொறுப்பு கொடுத்த உடனே சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து வயசான அம்மா, கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் ஒரு பழமையான விசுவாசி. இந்த ஐயா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை என்ன போன உடனே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டு விட்டாரான். ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் எது? ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். கரெக்ட். காமனாக ஒரு இது இருக்கு. ரொம்ப கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4:4. இது வந்து காமனாக எல்லாருக்குமே பொருந்தும். ஆ, வாசிங்க. யாரா மைக்கில் வாசிங்களா இந்த வசனத்தை? வாசிங்க. பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஆ, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. சந்தோஷமா இருக்கிறதா கஷ்டம்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சந்தோஷமா இருக்கிறது கஷ்டம். ஆனா அதுல அந்த வசனம் திருப்பி வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷத்துக்குள் சந்தோஷமா இருப்போம் தான். ஆனா வசனம் என்ன சொல்லுது? சந்தோஷத்துக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணுங்கப்பா, அதுதான் முக்கியம். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறோம் தான், ஆனா அங்க என்ன சொல்லப்படுது? கர்த்தருக்குள் எப்பொழுதும். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. பைபிள் அண்டர்லைன் பண்ணிடாதீங்க, மனசுல அண்டர்லைன் பண்ணுங்க. அல்லேலூயா. பைபிள் இல்ல, இருதயத்துல கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா விஷயம் எப்பொழுதும் இருக்குமா? அல்லேலூயா. அதை திருப்பி சொல்றாரு அவரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆராதனையில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை ஊழியக்காரங்க வரும்போது ஆராதிக்கும் போது சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அப்படி ஷேக்கட்டாக விசன கோபமாக வரும். சந்தோஷமா இதை இதை போய் பொழப்பில்லாமல் கேட்டுட்டு இருக்காங்களே. பக்கத்தில் என்ன பண்ணிக்கிங்க, கரங்களை பிடிச்சிக்குங்க, இப்போ என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா கேளுங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது என்ன ஒரு ஒரு என்னது இப்படிலாம் ஒரு தேவையா? ஆனால் உண்மை அது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அல்லேலூயா. யாரெல்லாம் அப்படி சொல்கிறாங்களோ அதற்குடைய வெளிப்பாடாக அவங்க பெற்றிருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எனக்கு அதுலேருந்து ஒரு தெளிவு கொடுத்துச்சு. அதனால் இப்போ நீங்கள் பக்கத்தில் கரங்களை பிடிச்சி சந்தோஷமாக இருக்கீங்களா? வாங்கய்யா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? வாங்க ஜெபராஜ். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆ, இப்படி கேளுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது யாருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஆ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அவனுக்கு பிடிக்காததை நான் என்ன பண்ணுவேன், செய்ய போகிறேன். சந்தி, நான் வேற ஒன்று எடுத்து வந்தேன். பாஸ்டர் நைட் ப்ரேயர் வந்து வரும்போது தான் சொன்னார், நீ நாளைக்கு செய்து கொடு. நான் உடனே வேற ஒரு டைப் டைட்டில் எடுத்து வந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைக சந்தோஷமாக இருக்கணும்டா, இதை சொல்லுடா. அல்லேலூயா.
எத்தனை தடவை அதை சுற்றிருப்பேன். இன்னைக்கு நான் கொடுக்குற மெசேஜ் அல்லேலூயா. நைட்டு 12 மணி வரையும் வசனத்தை எடுத்துக்கிட்டே, வசனம் கோர்வையா இல்லை. அப்புறம் காலையில் ஒரு 3:30 எழுப்பி விட்டார் ஆண்டவர், தூக்கம் வரல, தூங்கிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் படுக்கிறேன். அப்புறம் வசனங்கள் சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே கர்த்தர் நம்மோடு நிச்சயம் இன்னைக்கு இடைப்படுவாராக அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக மெசேஜ் வந்து ஏன் மெசேஜ் கிடையாது, அவர் கொடுத்த மெசேஜ் அல்லேலூயா. என்றைக்குமே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வரும்போது என்னுடைய அனுபவமோ என்னுடைய வசன செறிவோ இங்கே வந்து நிறைவேறக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஜனங்களோடு என்ன பேசுகிறா அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. நமக்கு ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னார், அருமையாக சொன்னார், நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது என்ன கிடையாது, சொல்லுங்க ஃபில் பண்ணுங்க, நமக்கு பிடித்ததை செய்கிறது டேஷ், அவருக்கு பிடிச்சதை செய்கிறது தான் டேஷ். சொல்லுங்க பார்ப்போம், நமக்கு பிடிச்சதை செய்கிறது அல்ல டேஷ் அல்ல, அவருக்கு பிடிச்சதை செய்கிறது தான் டேஷ் அப்படிங்க நம்ம அது ஓகே. ஆனால் அந்த ஊழியக்காரர் சொன்னது எனக்கு நமக்கு சாரி நமக்கு பிடிச்சது செய்யறது டேஷ் அல்ல, அவருக்கு பிடிச்சது செய்யறதே டேஷ். என்ன டேஷ்? டேஷ் ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டீச்சர் மாதிரி, பாஸ்டரு நம்ம சைமன் சாரு நான்லாம் கொஞ்சம் ஆசிரியர்னால அதே கண்ணோட்டத்தோட பாடம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எப்படியாவது ஜனங்கள் உரியதுல போய் இன்னும் புரிஞ்சிடணும் கொஞ்சம் பிரயாசப்பட கத்தர் உதவி செய்வா. அலையலோயா அலையலோயா. அந்த ஊழியக்கார் சொன்னார், நமக்கு பிடிச்சது செய்கிறது ஊழியம் அல்ல, அவருக்கு பிடிச்சது செய்கிறது தான் என்னது ஊழியம். ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் அது ஊழியம் இல்லை. அலையலோயா. அது ஊழியம் இல்லை, அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை என் வாழ்க்கையில் செய்யும். அவருக்கு பிடிச்சது நம்மளால செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருக்கு பிடிச்சதை நம்மளால செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? முடியும். எப்பனா ஆவியானவருக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா முடியும். அல்லேலூயா. கலாத்தியர் 5 தெளிவாக சொல்லப்படுகிறது, மாம்சத்துக்கு விரோதமா ஆவி, ஆவிக்கு விரோதமா மாம்சமும் ஒன்று கொண்டு என்ன பண்ணுது, போர் செய்கிறது. அல்லேலூயா. மாம்சம் சொல்லும் உன்னால இனிமேல் எழும்பவே முடியாது, மாம்சம் சொல்லும் உன் வாழ்க்கை இனிமேல் முடிஞ்சு போச்சு, மாம்சம் சொல்லும் நீ சர்ச்சுக்கு போறதெல்லாம் வேஸ்டு, வா மாம்சம் சொல்லும் நீ என்ன 52 சர்ச்சுக்கு போன, மாம்சம் சொல்லும் நீ 20 ஜபத்துக்கு போய் என்னத்தை சாதிச்ச. அல்லேலூயா. மாம்சம் சொல்லும் நீ உபவாச ஜபத்துக்கு போய் என்னத்தை கிழிச்ச. அல்லேலூயா. இப்படியெல்லாம் கேவலமா மாம்சம் சொல்லும். ஆனா ஆவியான சொல்லுவாரு, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு, ஒன்னு நான் உயர்த்த போறேன், கரங்களை தட்டி ஆண்டர் மகிழ்படுத்த ஆரம்பிப்புவான். இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்கு, உன் பிரயாசத்துக்கு பலனை நான் தரப்போகிறேன். அல்லேலூயா. அந்த ஆவியானுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம்னா முழுக்க முழுக்க அவருடைய பாதையில போயிடுவோம். ஆனா அநேக நேரங்களில் நம்ம ஆவியானுடைய சத்தம் நமக்கு தெரியுது, பரிசுத்தாவின் சத்தம் நமக்கு தெரியுது, ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏன்னா மாம்சம் அதுக்கு என்ன பண்ணாது, இடம் கொடுக்க முடியாது. திடீர்னு காலையில் எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும்னு ஒரு வாஞ்சம் இருக்கும். அப்போ மாம்சம் சொல்லும், நைட்டு 12 தானே படித்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ முழங்கால்லாம் போட்டினா வயசு 40 மேலே ஆயிடுச்சு, நீ முழங்கால் போட்டினா பக்கத்து விட்டு ஆண்டிக்கு என்ன பண்ணிச்சு, முட்டி தேஞ்சு போயிடுச்சு, ஆகவே முழங்கால் போடாமல் நீ உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ண கொஞ்ச நேரம் சரின்னு நம்ம கீழ்ப்படிஞ்சு உட்காந்துட்டு மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்து உட்காந்து ஜெபம் பண்ணோம்னா தூங்கிடுவோம். இது உண்மை தானே? எனக்கெல்லாம் நிறைய ஏற்பட்டுருக்கு. அல்லேலூயா. என் மனைவி அடிக்க சொல்லுவா, பொய் சொல்லாதீங்க அப்படிமா. என்ன ஆங்கடி பொய் சொல்கிறேன், பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு இந்த நான் வரேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நாளைக்கு வரமாட்டேங்கிறீங்க, தெளிவாக பேசுங்க. அல்லேலூயா. யாக்கோபு 3:2 வாசிங்க, யாக்கோபு 3:2 வாசிங்க சீக்கிரம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். அல்லேலூயா. நாம சொல் தவறாதவளா இருக்கணும், அதுதான் வேதம் சொல்லுகிறது. சொல் தவறிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, பொய் சொல்றது. நேற்று ஒரு கடைக்கு போனேன், போட்டோ கடைக்கு போனேன்,
ரெண்டு நிமிஷத்தில் பிரிண்ட் போட்டுருவேன்னு சொல்லி கால் மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. மறுபடியும் கேட்குறேன், இன்னும் ரெண்டு நிமிஷம் கிட்டத்தட்ட பத்து தடவை ரெண்டு நிமிஷம் சொல்லிச்சு. ஆனால் உண்மைதான், அது பத்து தடவை சொல்ல மாதிரி இருபது நிமிஷம் கால் மணி நேரம் நிமிஷம் ஆயிடுச்சு. அலே லோயா, இப்போ கூட இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் பிரிண்ட் வந்துடும், அடுத்து இன்னும் ரெண்டு நிமிஷம். அப்படி அல்ல, அலே லோயா, கால் மணி நேரம் அவன் உட்காருங்க, முடிஞ்சு போச்சு. அலே லோயா, என் மனைவி சொல்லலாம், பாஸ்டர் நாளைக்கு வளம் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், கத்தருக்கு சித்தமெல்லாம் செய்வோம். நிறைய நேரங்களில் நான் நாளைக்கு இதை பண்ண போகிறேன், நாளைக்கு அதை பண்ண போகிறேன், நாளைக்கு இதை பண்ண போகிறேன், ஆனால் எதுவுமே என்னமும் இல்லை, பண்ணவே முடியலை. அப்போ நமக்கு என்ன உண்டாகுது, நம்ம சொன்னதை எதையுமே நம்ம என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியலையே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அநேக நேரங்களில் பொய் சொல்லுகிறவரை மாறிவிடும். அஸ் அதே யோக்கா உள்ள இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது, தெளிவாக சொல்லப்படுது பாருங்கள், நாளைக்கு உயிரோடு இருந்தால் 4:14 எடுத்து வாசிப்போம், 4:13 எடுத்து வாசிப்போம், 4:13, 14, 15 எடுத்து வாசிப்போம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறார்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இந்த ஒரே ஒரு வார்த்தையை கூட்டுறோம், கத்தருக்கு சித்தமானால் நாளைக்கு என்ன பண்ணிடுறோம், வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பார்த்துக்குவார், கத்தருக்கு சித்தமானால். ஒரு வார்த்தை, நான் வரணும்னு விரும்புகிறேன், தேவ சித்தம் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம ஜோபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்ம சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்காது. அநேகருக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபம் பண்றேன் வாக்குறுதி கொடுத்துருப்போம், யாரெல்லாம் எனக்கு ஜெபம் பண்றீங்க, உன்னை கைத்துக்கிறது சும்மா கேட்டேன், இல்லை எனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சோத்ரோ சோத்ரோ, அதெல்லாம் கை தூக்குறாரு அவர். யாரெல்லாம் எனக்கு ஜெபம் பண்றீங்கன்னு யாராவது இங்கே எடுத்து வந்து கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுவோம், கரங்களை தூக்கிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ஒரு நாள் ரெண்டு நாள் ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் மறந்து போயிடுவோம். அப்போ ஆண்டவரே, நான் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன், அதை நிறைவேற்ற எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, இல்லைன்னா நான் எப்படி ஆயிடுவேன், பொய் சொல்லுகிறோனாய் ஆயிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே அதே அதே இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம், 1 Thessalonians 4 நினைக்கிறேன், மறுபடியும் அந்த வசனத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணுறார் அவர். 1 Thessalonians 5 இந்த வசனத்தை 5:17, 5:10 வாசிங்க, 1 Thessalonians 5:10. நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் திருப்பி அந்த வசனத்தை பவுல் ரிப்பீட் பண்றாரு, பிலிப்பியர்ல எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படி சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. அதே வசனத்தை 1 Thessalonians 5 என்ன சொல்றாருன்னா, சந்தோஷமா இருங்க சொல்லல, என்ன சொல்றாரு அவரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, ஒரு வார்த்தை நமக்கு நேரா வருதுன்னா கஷ்ட காலங்கள் வரப்போகுது. அல்லேலூயா. உபத்திரவத்தின் காலங்கள் வரப்போகுது, அந்த காலத்துல எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அப்பப்ப அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க, கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பா. அல்லேலூயா. உட்காந்து நம்ம என்ன பண்ண வேண்டாது, இல்லைனா கொட்டாயை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம், அல்லேலூயா சொல்லணும்னா தூக்கம் வந்துடும், அப்புறம் 3வது வானத்துக்கு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். அல்லேலூயா. அப்படியெல்லாம் இல்லை, தெய்வ சமூகத்தில் அடிக்கடி ஆமேன், அல்லேலூயா என்று சொல்லும்போது ஆமேன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அப்படியே ஆக கெடுவது. அல்லேலூயா என்று சொல்லும்போது தேவனுக்கு மகிமை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நல்லா புரிந்து கொள்ளுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். எப்பொழுதும் உபத்திரவம் பிரச்சனை பாடுகள் வரும், கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ணுவார், சந்தோஷமாக வைப்பா. அல்லேலூயா. செய்திக்கு நேரம் கடந்து போவோம், வாசிப்போம் யோவான் 16:20 எடுத்து வாசிப்போம். யோவான் 16:20. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன மாறும், சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா.
அல்லேலூயா. எப்போ நம்ம சந்தோஷப்படணும்னா துக்கம் வரும்போது தான் என்ன பண்ணணும், சந்தோஷப்படும். இப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் எப்படிப்பட்ட காலம், துக்கப்படுகிற காலம். ஆனால் ஆண்டவர் சொன்னார் உங்கள் துக்கம் எப்படியாய் மாறுமா, சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, என்னுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறாங்க, மாத்திர கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமேன் என்று சொல்ல ஆரம்பிங்க. உங்களுடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் அவர் மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 21 வாசிங்க, 16:21. ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைந்திருக்கிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அல்லேலூயா. வலியிலே எது அதிக வலி, வலி உள்ள வலின்னு சொல்லுங்க பாப்போம். பல்லு வலி, தலைவலி, கண்ணு வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, நெஞ்சு வலி, வேற என்ன வலி இருக்கு, இந்த வலியில் எல்லாமே எது அதிக வலியை கொடுக்கக்கூடிய வலி, பிரசவ வலி. அல்லேலூயா. அதனாலதான் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா பைபிளில் கற்ப வேதனை, கற்ப வேதனை, கற்ப வேதனை, கற்ப வேதனை, எங்கெல்லாம் பைபிளில் கற்ப வேதனைன்னு வருதோ நல்லா அண்டர்ல் பண்ணிக்கோங்க. இட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் பெயின், மனிதனால் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை. அல்லேலூயா. மனிதன் ஒரு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன ஒரு இது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தான் அது. மனிதன் வழியை தாங்க எவ்வளவு தாங்க முடியும் ஒரு மனிதனால் சொல்லி பார்க்கும்போது 45 டெல் அப்படிங்கிறாங்க. வழிக்கான ஒரு யூனிட், ஒரு அளவு வந்து டெல், உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் அது. அந்த 45 டெல் அந்த அளவுக்கு தான் அவனால் என்ன பண்ண முடியுமா, வழியை தாங்க முடியுமா. ஆனால் பிரசவ வலி எவ்வளோ தெரியுமா, 53 டெல். கிட்டத்தட்ட 14% கூட யார் வழியை தாங்குறாங்களா, பெண்கள். பெண்களுக்காக ஒரு கரங்களை அலையலோயா தட்டி, அலையலோயா ஆமே. உங்களுக்காக நீ தட்டுறதுக்கு நீங்களே இல்லையா, நல்லா தட்டுங்கய்யா, நல்லா தட்டுங்கப்பா. என்ன எப்படி வேகமா சாணி அடிக்கிற மாதிரி இல்லை, அப்படி சத்தம் வரணும் இப்போ. கரெக்டு, அலையலோயா ஆமே. ஆண்டவர் சொன்னார் உண்மையிலே அதிக வழியை தாங்கிறது ஆண்களை காட்டில் யார் தான், பெண்கள், பிரசவ வழி. ஆனால் வசனம் சொல்லப்படுது உங்கள் துக்கம் சந்தோஷமாயிரும். நமக்கு வரக்கூடிய துக்கம் எப்படி தெரியுமா இருக்கும், சரீரத்தில் கிடையாது, ஆத்மாவில் வரக்கூடிய துக்கம் ஒருவராலும் தாங்க முடியாத அளவுக்கு துக்கம். இதுவரை என்னால் என்ன பண்ண முடியாது, மீட் அவுட் பண்ணவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாருன்னா 3 நாள் என்னால் என்ன என்ன பண்ண முடியும், காண மாட்டீங்க. அடுத்த வருஷம் என்ன சொல்லப்படுது, 3 நாள் நான் என்ன பண்ணுவேன், மறிச்சு போயிடு, 3 நாள் நான் உயிரோடு வந்திருப்பேன், கொஞ்சம் காலம் என்ன என்ன ஒன்று காணாமல் இருப்பீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப துக்கப்படுவீங்க. அந்த துக்கம் எப்படி தெரியுமா இருக்குன்னா பிரசவ வழியை போல ஒரு வழியாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் திரும்ப என்ன என்னவீங்க காண்வீங்க, உயிரோடு எழுந்து ஆண்டவர் 3வது நாள் ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு சகோதரிக்கு காட்சி கொடுத்தார். ஏன் அந்த சகோதரி காட்சி கொடுத்தா தெரியுமா, ஏன் சகோதரி காட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு பேதுரு காட்சி கொடுக்காமல் ஏன் ஒரு சகோதரி காட்சி கொடுக்க, நான் என்ன நினைக்கிறேன்னா பிரசவ வலி அதிகமான வழிவேதை தாங்கக்கூடியது ஒரு பெண்களாக இருக்க முடியாதனால்தான் கத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெண்ணுக்கு முதலாவது காட்சி கொடுத்தாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. மீண்டும் ஆய் பெண்கள் மாத்திரம் கரங்களை தட்டி, அல்லேலூயா. அதனால தான் வழியை உங்களால் தாங்க முடியும். ஆண்களை காட்டிலும் 13% அதிக வழி பிரசவ வேதனையில் தாங்க முடியும். எத்தனை பேர் நான் வந்து ரொம்ப ஈஸியாக பிரசவம் பார்த்துட்டேன், பெற்றுட்டேன், எத்தனை எதாரோ தயமாக இருக்கீங்களா, அப்படி ஏதாவது வழியே இல்லாமல் அப்படிலாம் கிடையாது பிரதர், சும்மா கேஷுவலாக போனேன் அப்படி பெற்றுக்கிட்டேன், யாராக இருக்கீங்களா, இல்லை யாராவது ஒருத்தர் ரேராக அப்படி இருப்பாங்க, யாரும் இல்லை. அல்லேலூயா. ஒரு மேன்மை ஆண்டவர் சொல்றார் 3 நாள் நீ அப்படி தான் வேதனைப்படுவீங்க. சீஷர்கள் 120 சீஷர்கள் அப்படி தான் வேதனைப்படுவீங்க. 3 நாள் என்னை பார்க்க மாட்டீங்க, துக்கம் பெருசாக இருக்கும். ஆனால் 3 நாள் கழித்து நான் திரும்ப உங்களுக்கு காணப்படுவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுது, உங்கள் சந்தோஷம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமே. வே நேரம் அப்படியே நிறைய நேரம் இருந்தாலும் நான் கொஞ்சம் அதிகம் எடுக்கிறதுனால ஒரு 7 வகையான துக்கத்தை அந்த காலையில் பார்த்துட்டு அந்த துக்கத்தில் எப்படி சந்தோஷமாய் மாற்றினார் என்று சொல்லி நம்ம வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது ஒரு துக்கத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாபேஸ் 1வது அதிகாரம், சாரி, யாபேஸை குறித்து 1 நாளாகம் 4:9-10 எடுத்து வாசிக்கலாம். முதலாவது ஒரு துக்கம், 1 நாளாகம் 4 வசனங்கள் 9:10. முதலாவது துக்கம் 1 நாளாகவும்
நான்காம் அதிகாரம் வசனம் 9-10 வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேசுடைய துக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? சந்தோஷமாய் மாற்றினார். யாபேசுடைய முன்னிலையை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? அவங்க தாய்க்கு வச்ச பேர் யாபேஸ்னா அந்த வார்த்தை, அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா துக்கத்தோடு என்ன பண்ண பெற்று. இதுதான் யாபேசின் அர்த்தம். அப்படிதான் வேதாகம் சொல்லப்படுகிறது. ஆபிராம், ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளுக்கு என்ன தகப்பன். சாராய், சாராள்னு பேர் மாத்திர, சாராள்னா என்ன திரளான ஜாதிகளுக்கு என்ன பண்ணுது தாயான் இருக்க போற. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. யாபேசுங்கிற பேருக்கு என்னன்னா நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். அவனை அந்த யாபேசை பார்க்கும்போது எல்லாம் என்ன என்ன சொல்லியிருப்பாங்க. நம்ம வீட்டில் நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிள்ளைகளை பார்த்தாவே ஒதுக்குவாங்க. ஏன் ஒதுக்குவாங்க தெரியுமா? வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, இந்த பிள்ளை வந்து உலகத்தில் சொல்லுவாங்க ராசி இல்லாத பிள்ளை. என்ன பிள்ளையா? ராசி இல்லாத பிள்ளை. இந்த பிள்ளை பிறந்த பிற்பாடு எனக்கு எல்லாமே என்ன பண்ணிச்சு போயிடுச்சு. இந்த பிள்ளை என் வாழ்க்கையில், என் வீட்டில் பிறந்ததுக்கு பிற்பாடும் என்னுடைய மனைவி என்ன பண்ணிட்டா இறந்து போயிட்டான். அல்ல லோயா, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிரசவ அன்னைக்கு பிரசவ வேதனையில் ஒரு பிள்ளை பிறந்து அந்த தாய் வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளையோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்க அப்பாவும் அவருடைய மாமா அந்த தா பாட்டி தாத்தாவும் அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, கறிச்சு கொண்டு என்ன சொல்லுவாங்க, அந்த பிள்ளையை பார்த்து தாயை கொன்னுட்டு இந்த பிள்ளை பறந்துருச்சு. நீ அந்த அப்பா சொல்லுவார், நீ இறந்து என் பொண்டாட்டி உயிரோடு இருந்தானது நலமாக இருக்குமே சொன்னான். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த யாபேசுடைய நிலைமை. ராசி இல்லாத பிள்ளை, அதாவது அந்த பிள்ளை எது வச்சாலும் ஒரு மோசமான நிலைமை. அந்த பிள்ளை ஒரு துக்கத்தோடு இருந்தது. அலையிலோயா, இன்று நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தர் தேவ சமூகத்தில் நோக்கி பாருங்கள். உங்களை பார்த்து உங்கள் குடும்பம், உங்களுடைய சபை, நீங்கள் வாழ்கிற பகுதி எப்படி கண்ணோட்டத்தோடு பார்க்குது? அலையிலோயா, இவை தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. இவன் எல்லாத்துக்கும் என்னது ஒதுக்கப்பட்ட நிலைமை இருக்கிறான். இவன் ஒன்றுக்கும் வாய்க்காது விளங்காதுன்னு சொல்லி உங்களை அப்படி உங்களை என்ன பண்ணுறாங்க, தூசிக்கிறாங்க, உங்களை விட்டு விலகுகிறாங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்ட சொல்கிறாரு, அந்த யாபை தன் தேவனாய கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணினா. அலையிலோயா, அவன் வேண்டுகிறதை அவர் என்ன பண்ணாராம், ஆபேஸ் யாபேஸ் வேண்டுகிறதை என்ன பண்ணாராம், தேவன் அருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பிள்ளை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அஞ்சு பிள்ளை ஆறு பிள்ளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், விசேஷமாக வைப்பா. அலையலோயா, ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளை எது சொன்னாலும் அது எப்படி இருக்கும், நடக்கும். அலையலோயா, ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளை வந்து என் வீட்டில் வந்து காலடி ஜெபம் பண்ணோம்னா ஆசீர்வாதங்கள் தடையை உடச்சு ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ரட்சிக்கப்பட்ட இந்த பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வரும்போது அது ஆசீர்வாதம் என்று சொல்லுவாங்க. அலையலோயா, அலேலூயா, அலேலூயா. இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்லலாம், சபைக்கு வருவதற்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன்பாக என்னை அநேகர் என்னை பார்த்து விலகி ஓடினாங்க. ஆனா இன்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, சபைக்கு வந்த பிற்பாடு என்னிடம் ஜெபம் பண்ணும்படியாக அநேகர் ஆலோசனை கேட்கிறார்கள் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அலேலூயா, அதுக்கு நானே ஒரு சாட்சி. அலையலோயா, கூச்ச சுவாபம், யார்ட்டையும் பேச மாட்டேன். இப்போ பேசுகிற மாதிரி கிடையாது, லொடலோடலாம் கிடையாது. பார்த்தா பெண்களை பார்த்தா ஓடிடுவேன், நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அபிஷேகனை தொட்டது. அலையலோயா, இப்போ பேசினா என்னால் நிப்பாட்டவே முடியல. அலையலோயா, ஆமே, அலையலோயா. கூச்ச சுவாபமாக இருந்தால் என்ன, அப்படி அபிஷேகம் தொட்டது. இன்று அநேக இடத்துல என்ன பண்ணுறாங்க, பேச வைக்கிறார். மனைவி சொல்லுவாங்க, எப்படிங்க ஒரு மணி நேரம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, கொருமையாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. அலையலோயா, அலையலோயா. ஏன்னா அவங்க துக்கம் பெருசு, அந்த துக்கத்தை நம்ம தாங்கிக் கொள்ளணும். அலே லோயா, ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் பேசினாலும் அதை தாங்குறதுக்கு ஊழியக்காரர்கள் ஆயத்தம் இருக்க. ஏன்னா அந்த வழியை கடந்து வந்ததுனால அந்த துக்கத்தை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அலே லோயா, இன்று எந்த சமுதாயம், எந்த சொந்தம், எந்த ஒரு நபர்கள் உங்களை பார்த்துனா ராசி இல்லாதவங்க, இந்த பிள்ளை இந்த நபர் வந்தானா வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்களோ, ஆனா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி தருகிறோம். அலே லோயா, யாபேஸ் ஆண்டவர் நோக்கி ஜெபித்தது போல நம்முடைய வாழ்க்கையில இதுவரை அப்படி பிரச்சனை இருக்காது, கர்த்தர் மாத்தி இருப்பார். ஒருவேளை இன்னும் தொடர்ந்துச்சுன்னா இந்த காலையில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போறோம், யாபேஸை ஆசீர்வதித்த தேவன் என்னையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர். அல்லேலூயா, நான் இனி துக்கத்தின் மகன் அல்ல, துக்கத்தின் மகள் அல்ல, இனி என்னுடைய பெயரை கர்த்தர் என்ன பண்ணுவார், உயர்த்துவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு, எங்கட தாயார் சொன்னாங்க, தம்பி நீ கடைசி வரையும் கூட இருப்பேன்னு நினச்சேன்டா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டியே. குமரமலை 10 கிலோமீட்டர் தான். எங்கள் அப்பா நான் கிளம்பும்போது அழுது அழுகு அழுதுட்டார். அடா அப்படி இப்போ
நான் சொன்னேன், இது தேவ சித்தம்மா, கவலைப்படாதீங்க, இது நன்மையாக மாற்றி தருவார் ஆண்டவர். தேவ சித்தம் படி போகும்போது அது நன்மையாக இருக்கும், நம்ம ஒன்றா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் தேவ சித்தம் எது கீழ்ப்படியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அலையலோயா, அலையலோயா, அலையலோயா. இன்று நான் இங்கே போனாலும் வீட்டில் முக்கியமான ஒரு முடிவுகளை கர்த்தர் இந்த அடிமையை கொண்டு எடுக்க வைக்கிறார். அலையலோயா. எங்கள் அம்மா செயல்படுறாங்க, அப்பா செயல்படுறாங்க, ஆனாலும் நம்ம அங்கே போய் தலையிடும்போது அந்த காரியங்களெல்லாம் நன்மையாக மாற்றுகிறார். மூத்த பிள்ளைங்கிறனால இல்லை, ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுனால இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அலையலோயா, அலையலோயா, அலையலோயா. எல்லா விஷயங்களும் தாயார், என்னுடைய தகப்பனார், என் குடும்பம், என் சொந்த கேட்காது. ஆனால் அவங்க தனியாக முயற்சி எடுக்கும்போது நிறைய ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க. அலையலோயா. ஆனால் ஒன்றுக்கும் உதவாத என்ன ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அதை ஜெயமாய் மாற்றி கொடுக்குறார். அலையலோயா. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அலையலோயா. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அலையலோயா. இந்த பிள்ளைகிட்ட போய் ஜோம் பண்ணிட்டு முதல்ல போன்னு சொல்லணும். அலையலோயா. எவ்வளோ பெரிய ஆனாலும் சரி, உங்கள் மேனேஜராக இருக்கணும், இந்த பிள்ளைகிட்ட ஜோம் பண்ணிட்டு போ. அலையலோயா, அலையலோயா. இந்த மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இதுவரை நம்ம எந்த இடத்துல வைக்கப்பட்டோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போயிருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லாரு, யாபேசின் எல்லை ஆசீர்வாதத்தில் என்ன பண்ணாரா, எல்லை என்ன பண்ணாரா, பெரிதாக்குனா. நிச்சயம் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அலையலோயா, அலையலோயா. அநேகர் சொல்லுவாங்க, அலையலியாக போயிட்டியே, இயேசு நோக்கி போயிட்டியே, தாலி எடுத்தான் கோயிலுக்கு போயிட்டியே. என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் சொல்றது கேட்டுச்சா, கோயிலுக்கு பேர் என்ன தெரியுமா, என்ன பேர் அது, தாலி அறுக்கிறதுக்காக ஆண்டவர் இங்கே கொண்டு போல, எங்கள் தாலியை வாழ வைப்பதற்காக கர்த்தர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். என் புருஷனை காப்பாற்றும்படியாக நான் இங்கே வந்திருக்கிறேன். அலையலோயா. என் மனைவியை காப்பாற்றும்படியாக இங்கே வந்திருக்கிறேன். ஆமென். வரக்கூடிய ஜலப்பிரயத்தை தப்பித்துக் கொள்ளும்படியாக இந்த பேலுக்குள்ள கடந்து வந்திருக்கிறேன். அலையலோயா, அலையலோயா, அலையலோயா. என்னுடைய அம்மா ரட்சி முதல்ல நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, புதுக்கோடைக்கு வந்தாங்க. வந்த உடனே அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க, என் பிள்ளையோட ரட்சிப்பு தான் எனக்கு முக்கியம், நான் அந்த நகையை கழட்டுறேன். அலையலோயா. எங்கள் அப்பாட்ட கேட்டாங்க, நான் நகையை கழட்ட போகிறேன்ப்பா, உங்களுக்கு உங்களுக்கு ஓகேயா, கணவன் உடத்த கேட்டுக்கணும்ல, ஓகே. எங்கள் அம்மா சொன்னாங்க, என் பிள்ளையில் ரட்சிப்பை காட்டிலும் இந்த நகை ஒன்றும் பெருசு கிடையாது. அலையலோயா. கழட்டிட்டாங்க. அவங்களோட கூட வந்த டீச்சர் எங்கள் அம்மா நகையை கழட்டணுன்னா சர்ச்சைக்கு வரதை நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அது முக்கியம் கிடையாது. அலையலோயா. அது முக்கியம். நீங்கள் நகை கழட்டினா நாலு பேர் பின்னாடி போனால் அது முக்கியம் கிடையாது. நீங்கள் கழட்டினால உங்கள் குடும்பம் எவ்வளோ ஆஸ்வதிக்கப்படுது அதை நினச்சி கரங்களை தட்டி இதில் மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. க்ளோரி டு ஜீசஸ். எதை ஆண்டவருக்காக இழந்தீங்களோ அப்போ உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பா. அல்லேலூயா. நீ உன்னுடைய அர்ப்பணம் அநேகருக்கு கேலியாக தெரியலாம். உன்னை பார்த்து தாலி எடுத்தவன் சொல்லலாம். அல்லேலூயா. அது மேன்மையை கற்று தருவா. அல்லேலூயா. செய்திக்குள்ளே நல்லா போக முடியல, இடையில கொஞ்சம் கிராஸாக போகும்போது ஒரு சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தை வருதுன்னு நினைக்கிறேன். எதையும் நான் பிளான் பண்ணிலாம் இங்கே பண்ணலை. அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, இழந்தீங்கன்னா ஆசீர்வாதம். பாஸ்டர் அடிக்க சொல்லுவார், நகையை கழட்டுறது எங்கள் உபதேசம் இல்லை, எதை செஞ்சாலும் அதை போதிக்கிறது எங்கள் வேலை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களாக கழட்டணும். பாஸ்டர் சொன்னதுக்காகவும் நான் சொன்னதுக்காகவும் கழட்டக்கூடாது. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசட்டும், உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசட்டும். உங்கள்கிட்ட பேசி நீங்கள் கழட்டினீங்கன்னா மறுபடியும் நகை என்ன பண்ண மாட்டீங்க, போடவே மாட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட நாளில் 20 வயதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அப்போ அந்த நாளில் என் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பாங்க எங்கள் அப்பா. கஷ்டந்தான், அப்பா அம்மா டீச்சர், ஆனால் ரொம்ப கடன். என்னுடைய கழுத்தில் ஒரு செயின், என் தம்பியுடைய கழுத்தில் ஒரு செயின், ஒரு மோதிரத்தை போட்டு விட்டாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரையும் செயின் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு செயின் வந்துருச்சு, செயின் மோதிரம் வந்துருச்சு. அது என்னமோ ரொம்ப நாளுக்கு இந்த செயின் போடாதனால கழுத்து ஒரு மாதிரி அறுத்துக்கிட்டே இருந்து மோதிரமும் இருந்துச்சு. நான் கொஞ்ச நாள் போட்டு பார்த்தேன், நம்ம கொஞ்ச நாள் இருக்கட்டும்மா, அப்பப்போ போட்டுக்கிறேன், அப்பப்போ எடுத்து போட்டுக்கிற வழக்கம் உண்டு. பாஸ்டர் சொன்னார்ன்ட்டு வந்து, நகையை கழட்டினா உனக்கு ஒரு மேன்மைப்பா. நான் சொன்னேன், பாஸ்டர் சொன்னேன், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் கழட்ட மாட்டேன்,
அல்லேலூயா. கத்தர் ஏன்ட்ட பேசணும், அல்லேலூயா. ஆனால் நிறைய பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க, பாச என்ன சொன்னால் அப்படியே கேட்குற பிள்ளைங்க இருக்கிறீங்க. நான் அதுக்காக என் தேவன் நன்றி செலுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு காரியம் பாச நீங்கள் சொல்லி செய்ய மாட்டேன், கத்தர் என்கிட்ட பேசணும். ஒரு நாள் கேரளா பாஸ்டர் நம்ம சைமன் சார்லாம் தெரியும், அங்கே வந்து ஒரு நகையை குறித்து பேசினாங்க. அப்போ கூட நான் ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒரு வகுதியில் ஆண்ட சொன்னார், எனக்காக நீ இதை செய்ய மாட்டியா, ஒரே ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை வந்துச்சு, எனக்கு போதும் ஆண்டவரே நீங்கள் பேசிட்டீங்க. அம்மாட்ட சொன்னேன், இந்த செயினை இந்த மோதிரத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, எது என்னவோ பண்ணிக்கோங்க, எனக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இன்ன வரையும் அந்த நகையை தொடாத கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறாரு, இனியும் உதவி செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒயிட் அண்ட் ஒயிட் பாஸ்டர் சொன்னார், போட சொல்லிகிட்டே இருந்தார். இந்த அண்ணாள் தங்கச்சி அண்ணாள்லாம் இருக்குது, இந்த பிள்ளைங்கள்லாம் அப்போ தான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் வரும். இந்த பிள்ளைங்க இப்படியே ஒயிட்லேயே வருங்க, ஒயிட்லேயே சர்ச்சிக்குள்ளே வருங்க. இப்போ பாஸ்டர் சொல்வார், இந்த பிள்ளைங்களாம் பாரு இப்படி வெளியே வெளியேன்னு வருதுயா, பார்க்க இவ்வளோ மகிமையாக இருக்குது, ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறாங்கப்பா. பாஸ்டர் அந்த பிள்ளையே போடுறக்கா, நான் போட மாட்டேன். அது இப்போ வந்த பிள்ளைங்களா வீட்டெலாம் போடுது, நீ வளர்ந்த விசுவாசி வீட்டு போட என்ன, என்கிட்ட கத்தர் பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷங்கள் ஆயிடுச்சு, ஒரு நாள் சொப்பனத்தில் ஆண்ட சொன்னார், நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு கையில் பயில் வச்சு நிற்கிறேன், உடனே ஆண்டவரே இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க ஒயிட்டு கம்ப்ளீட்டாக ஒயிட் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க ஒயிட்டு போடுறதுக்கே நமக்கு அவ்வளோ ஆர்கியூமெண்ட் பாருங்களேன். உடனே பாஸ்டர் சொன்னேன், ஆண்டவர் ரெண்டு பேசிட்டாரு, இனி நான் கீழ்ப்படிஞ்சாமல் இருந்தானா எனக்கு என்ன விடுவோம், நான் அடி வாங்க தயாரில்லன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சிறுவிருந்து ஆராதனைகளில் ஒயிட் அண்ட் போட உதவி செய்தார். ஆனால் இப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன், கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பிள்ளைங்களாம் நான் சொல்கிறத கேட்டு ஒயிட் அண்ட் போடக்கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்காக ஒயிட் அண்ட் போடாதீங்க, ஊழியக்காரனுக்காக நகையை கழட்டாதீங்க, உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசணும். உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுக்காரா, பேசுகிறேன் அப்படி நிற்கிது, என்னைக்கு ஒயிட் போடும், இன்னைக்கு கலரில் வந்துருச்சு. அல்லேலூயா. உடை முக்கியமில்லை, உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு, நம்முடைய அர்ப்பணிப்பை தேவன் கனம் பண்ணுறார். அல்லேலூயா. நகையை கழறதோ உடையோ பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நம்முடைய அர்ப்பணிப்பு ஒரு எதற்காக நான் அர்ப்பணித்தோம், எவ்வளோ எதற்கு நகையை கழட்டினேன், எதற்கு நான் ட்ரெஸ்ஸை ஒயிட் அண்ட் ட்ரெஸ் போட நான் ஒப்புக்கிட்டேன், ஏன்னா என் ஜீவியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணணும், வெளிப்படணும். இதெல்லாம் சரி, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்ட நாம் நம்முடைய ஜீவியத்தில் அந்த பலத்தை நாம் என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். நம்ம மூலமாக வல்லவன் வெளிப்படணும், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அதையும் செய்யணும், இதையும் என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடாது இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லி கொடுத்துருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நகை போட்டுக்கொண்டு என்ன பண்ணுங்க, போட்டுக்கிட்டே இருங்க, கலர் ட்ரெஸ் போட்டுறது போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் ஆண்டவர் கூட பேசினார்னா அதை செய்யுங்க. அல்லேலூயா. எதை செய்தாலும், குலேசையர் மூன்றாம் அதிகாரம் கடைசி நடக்க எடுத்து வாசிங்க, குலேசையர் மூன்று கடைசி, எதை செய்தாலும் மனுஷனுக்குன்னு செய்யாதபடி கத்தருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நீங்க சர்ச்சுக்கு வருது கர்த்தர் ஆராதிக்க வர்றீங்க, பாஸ்டர் கூல் பண்றக்கா வர கிடையாது, பாஸ்டர்மா கூல் பண்றக்கா வர கிடையாது. அல்லேலூயா. சக விசுவாசிகள் எனக்கு பார்த்து கேட்பாங்க இருக்கா வரக்கூடாது. இங்க ஆராதிக்க வரும்போது கர்த்தர் என் ஜனங்களை என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவா. அல்லேலூயா. நான் உள்ள நுழையும் போது கர்த்தரை ஆராதிக்கும் முறையை கடந்து வருகிறேன் என்று சொல்லி சிந்தையோடு யாரெல்லாம் உள்ள என்ட்ரி ஆகிறீங்களோ, நீங்க போகும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், மகிழ்ச்சியா அனுப்புவார். அல்லேலூயா. உள்ள நுழையும் போது நான் கர்த்தரை ஆராதிக்க வருகிறேன், எந்த மனுஷன் திருப்திப்படுத்துறதுக்காய் இங்க வரலன்னு சொல்லி நினைவோட நீ வந்தீங்கன்னா வெளியில போகும்போது நீ எப்படிதான் போவீங்க, சந்தோஷமாய் போவீங்க. ஆனா போதிக்க வேண்டியது எங்க கடமை. அல்லேலூயா. கட்டாயப்படுத்துறது இங்க வேலை கிடையாது. அல்லேலூயா. We are not forcing anybody. நாங்க அந்த சொன்ன உபதேச கீழ்ப்படின்னு நாங்க கட்டாயப்படுத்த கூடாது, ஆனால் கத்தர் அதை நடத்துகிறாரா. அல்லேலூயா. ஸோ எதை செஞ்சாலும் அவருக்கு செய்யுங்க, கத்தருக்கும் செய்யுங்க. ஒரு வேலையை பார்க்க வரும்போது பாஸ்டருக்காக இந்த வேலையை பாதிச்சு செய்ய வந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, கத்தருக்கு இவர் ஊழியம் செய்கிறாரு, அவருக்கு நான் உதவியாக இருக்கிறேன் நினைப்போட கத்தருடைய ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிறேன். எப்படி வரணும், ஊழியக்காரனுக்கு உதவி செய்ய பணிவிடைக்காகல்ல, கத்தருடைய ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்யும்படியாக கத்தரை அழைத்திருக்கிறார். அருமையான இந்த வாலிப பிள்ளை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாலிப தம்பிமார்கள் ஜெகனு மோகனு சோதரம் அந்த குணா பிரவீன் மோசஸ் வினோத் லாரா அல்லேலூயா இந்த பக்கத்தில் இருக்காரு. அமே
பணிவிடை ஊழியம், அந்த பணிவிடை ஊழியத்தை செய்யும்போது ரொம்ப இறங்கி வேலை பார்க்குறாங்க பெண்கள். பதில் நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த சுந்தரியெல்லாம் கூட எனக்கு சொல்ல முடியும், எல்லாம் இறங்கி வேலை செய்கிறீங்க. கத்த நல்லவர். எங்களுடைய அம்மா ஹெச்எம், மிடில் ஸ்கூல் ஹெச்எம், எங்கள் அம்மா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாங்க ஒரு நாள், ஃபாஸ்டஸ்ட் மீட்டிங்லாம் இங்கே போயிருந்தேன். அப்போ பாத்திரம் கழுவும் போது எங்கள் அம்மா வந்து பாத்திரத்தை கழுவுனாங்க, தட்டை கழுவுனாங்க. ரிட்டையர்டு மிடில் ஸ்கூல் ஹெச்எம், பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அந்த பாஸ்டர் அம்மாவும் என்னுடைய தாயாரும் இன்னொரு சேர்ந்து தட்டை கழுவுனாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு, என்னம்மா நீங்கள் ரிட்டையர்டு ஹெச்எம் நீங்கள் போய் தட்டை கழுவுறீங்களே, கத்தருக்காய் செய்கிறேன்டா. கொஞ்சம் ஒரு நாளும் அவங்க வளர்த்தப்பட கிடையாது, ஒரு நாளும், வயசு 60 மேலே ஆயிடுச்சு, ஒரு நாளும் கத்தரை ஆலை தட்டு கழுவுறதுக்காக வருத்தப்பட கிடையாது. பணிவிடை ஒழித்து செய்த ஒரு நாள் நம்ம கலங்கக்கூடாது. அலே லோயா, அலே லோயா. சைமன் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரங்க, அவங்க வாலிப நாட்டில் ரட்சிக்கப்பட்டவங்க, அவங்க EU கேம்பஸ் போனாங்க, அவங்க சொல்லுவாங்க எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இந்த பணிவிடை ஒழித்து செய்வாங்க, எங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க, எங்களுக்கு பணிவிடை செய்வாங்க, பெரிய படிப்பில் உள்ளவங்க, சந்தோஷம். அவங்க ஆனால் அவங்க செஞ்சதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், யாருக்காக இந்த பணிவிடை ஒழித்து செய்கிறோம், கத்தருக்கென்று, எதை செய்தாலும் கத்தருக்கென்றே என்று செய்யும் போது நிச்சயமாக அதுக்குரிய பலனை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, செய்வார். ரைட். முதலாவது யாபேசுடைய துக்கத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், மாற்றினார். இரண்டாவது துக்கத்தை எடுத்து வாசிப்போம், 1 Samuel 1:18. 1 Samuel 1:18. அப்பொழுது அவள், அடியாளுக்கும் உடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமா இருக்கவில்லை. குழந்தை இல்ல, அன்னாளுடைய வாழ்க்கையில, யாபேசுடைய வாழ்க்கையில ராசி இல்லாதவன், தரித்திரம் முடிச்சவன், இப்படிதான் யாபேசுடைய வாழ்க்கையை, யாபேசுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கை கர்ப்பம், மலட்டு கர்ப்பம். ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் பிள்ளை இல்லை, கல்யாணம் எப்போ பண்ணார் நமக்கு தெரியல, ஆனால் நிறைய ஊழியக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து 50 பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கானானுக்கு வரும்போது 75 அவருக்கு 100 குழந்தை பிறக்குது, ஆகவே 25 வரையும் குழந்தை இல்லை அப்படின்னு. ஆனால் அநேக என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழியக்காரன் சொல்கிறாங்க அவருக்கு 50 கல்யாணம் ஆகியிருக்கலாம் என்று சொல்லி. குழந்தை எப்போ பிறக்குது, அப்போ எத்தனை வயசு குழந்தை இல்லை, 50 வரையும் அப்ராக்சிமேட்டாக ஏறக்குறைய. சாராளுக்கும் எத்தனை வருஷம் கல்யாணம், அவங்களுக்கு 50 தானே, 50 குழந்தை இல்லை, ஆனால் வாக்குத்தத்தை சொன்னவர் அவர் மாறலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று சொன்னார், லோத்து அவரை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். லோத்து யாருன்னா தம்பியுடைய பையன், அப்புறம் மூத்தவர். ரெண்டாவது ஒருத்தர் இருக்கார், அவர் நாகூர், அவர் 6 இருந்துட்டார். மூணாவது ஒரு தம்பி, கடைசி தம்பி கடக்குட்டி, அவர் இறந்து போயிட்டார். அவருடைய பையன்தான் யார், லோத்து. லோத்துவுக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன உறவுனா, அப்பா, பெரியப்பா. ஆனால் வசனம் 2 சொல்லப்படுது, நாம் சகோதரர் என்று சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் உறவு என்ன, நான் எடுத்து வாசிப்போம். அதை ஆதியாகமம் 11 எடுத்து வாசிப்போம். அண்ணன் தம்பி கிடையாது, சகோதரர் என்று சொல்லி 2 வருகிறது. எடுத்து வாசிப்போம், ஆதியாகமம் 11:21. 11:27 வாசிங்களேன். 11:27 தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு ஆபிராம், நாகோர், ஆரான் என்பவர்களை பெற்றான். 3 பிள்ளை பிறகு. அடுத்து பாருங்க, ஆரான் லோத்தை பெற்றான். அப்ப ஆரான் யாரோட பிள்ளை, லோத்தோட பிள்ளை. அப்புறம் ஆபிராமுக்கும் லோத்துக்கும் என்ன ரிலேஷனு, பெரியப்பா, பெரியப்பா. இவர் பிள்ளை யார், லோத்து பிள்ளை. ஆனால் பைபிள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆபிரகாம் சொல்கிறாரு, பிரச்சனை வரும்போது நாம் சகோதரர், அவர் தான் சொல்கிறாரு, நாம் சகோதரர்கள், நம்ம அடிச்சுக்கொள்ளக்கூட பிரிஞ்சுக்கணும். இன்னொரு இடத்துல கத்தரே சொல்கிறாரு சகோதரர்கள் அப்படின்னு. ஆனால் உண்மையில் அவங்க யார் அப்படின்னா, பெரியப்பாவும் பிள்ளை. இந்த பெரியப்பா வந்து லோத்த பிள்ளையாகவே பார்த்துட்டு இருந்தார். லோத்துக்கும் பெரியப்பாவுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, வெளில போயிட்டார். அப்போ ரொம்ப துக்கமாக போயிடுச்சு. அப்பாவெல்லாம் சேர்ந்து வந்தோம், அப்பா இறந்து போயிட்டார் 6 ஆண்டவர் கூப்பிட்டாரு. அப்போ என் அவன் தம்பி யார் தெரியுமா, இன்னொருத்தருக்கு பேர் என்ன, நாகோரா, ஆபிராம், நாகோர், ஆரான். ஆரான்னு செத்து போறாரு ஆபிராம். இந்த நாகோர் என்ன பண்ணார், 6 இருந்துட்டார். ஒரு தம்பி, அப்பா இறந்து போயிட்டாரு, எனக்கு முதல் தம்பி என்ன பண்ணிட்டாரு, 6 இருக்கிறாரு.
இன்னொரு மூணாவது தம்பி, ரெண்டாவது தம்பி இறந்து போயிட்டாப்புல, அந்த தம்பி பிள்ளை ஆபிராம், சாரால், அப்புறம் யார், லோத்து, மூணு பேர் வர்றாங்க. அப்போ இந்த மந்தை பெருகும்போது ஒரு பிரச்சனை இல்லை, கிளம்பி போயிடுறாரு, லோத்து பிரிஞ்சு போயிடாரு. ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கம், இது நாள் வரை என் குடும்ப, என் பையன், என் தம்பி பையன், தம்பி பையனா யார் நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம பிள்ளை மாதிரி சொல்லுவோம், என் பிள்ளை என்னை விட்டு போயிடுச்சுங்கும்போது ஆண்டவர் கூப்பிட்றாரு. அந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 13:14 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, என்னதான் இருந்தாலும் ஆபிராகமை விட்டு லோத்து பிரியும் போது ஆபிராகம் வந்து சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷமா இருப்பாரா, அழுதுருப்பாரு, லேலோயா லேலோயா அழுதுருப்பாரு. அப்பதான் ஆண்டவர் அவர் பேசுறாரு, வாசிங்க, லோத்து ஆபிராம் விட்டு பிரிந்த பின்பு அங்கே ஆபிராமுக்கு ஒரு துக்கம் உண்டாகுது. என்ன துக்கம் உண்டாகுது, எனக்கு பிள்ளை இல்லை, இந்த லோத்து தான் நான் பிள்ளையை எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறேன், இப்போ இவனும் போயிட்டானே, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாது என்று சொல்லி ஒரு துக்கம் இருக்கு. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. ஒரு துக்கம் வருது, குழந்தை இல்லை, கானானுக்கு வந்துட்டேன், ஆனா என் பிள்ளை மாதிரி இருந்தவன் என்னோட பிரிஞ்சு போயிட்டான், இனி எப்படி ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவர் சொல்லாரு என்ன பண்ணுவார், ஆண்டவர் வசனம் அங்கே சொல்றாரு பாருங்க, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன், ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததி என்ன பண்ணப்படும், என்னப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உடனடி அற்புதம் பண்ண மாட்டார், ஆனால் வாக்குத்தத்தை கொடுத்துருவார். எத்தனை பேர் நம்புறீங்க, பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைக்காது, ஆனால் வாக்குத்தத்தை வந்துடும். நான் அன்றைக்கி வரும்போது எனக்கு கையில் காசு இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய், வாக்குத்தத்தை கொடுத்துட்டார், ஆனால் பணம் வரல. ஆனால் சந்தி சார், சந்திப்பா, இந்த சாந்தி டீச்சர் இங்கே இருக்கிறாங்க, இப்போ வரல அவங்க, அவங்க ரொம்ப ஒரு துக்கம், என்ன ஒரு துக்கம்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணுன்னு ஒரு துக்கம் இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிற ஒரு காரியத்தை குறித்து ஒரு சொப்பனத்தை வெளிப்படுத்தினார். அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் பாஸ்டர் எப்பயுமே கொஞ்சம் 10 மணி வரை ப்ரேயர் இருப்பார், அர்ஜென்ட்டாக சொல்லணுமா, சைமன் சார் ஃபோன் பண்ணால் உடனே சைமன் சார் வந்து அந்த சாந்தி டீச்சர் நம்பர் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நான் அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இந்த காரியம் சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ கடந்த 2 வாரத்துக்கு முன்னே, ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசிட்டு சொன்னாங்க, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்து தான் தம்பி இருந்துச்சு, ஆனால் நீங்கள் ஒரு சொப்பனத்தை சொன்னீங்க பார்த்தீங்களே, அந்த துக்கமெல்லாம் மாறிடுச்சு, அந்த கவலையெல்லாம் மாறிடுச்சு, எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, ஆனால் கிடைச்ச மாதிரி நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஃபீல் பண்ணுறேன். அல்ல இலோயா, அதுதாங்க வாக்குத்தத்தம், அதுதான் வாக்குத்தத்தம். அல்ல இலோயா, வசனத்தை அனுப்பி என்ன பண்ணுவார், அவர் குணமாக்குகிற தேவன். அல்ல இலோயா, சோர்ந்து போகிற நேரத்தில் வழி இதுவே என்று சொல்லி கத்தர் உங்களை என்னையும் தூக்கி நிறுத்துவார். ஆனால் ஜெயம் கிடைக்காது, ஆனால் ஒன்னே ஒன்று கிடைக்கும், இந்த சோதனையின் மத்தியில் ஜெயிக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவார். அல்ல இலோயா, விசுவாசிகள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்ல இலோயா, பிரச்சனை மாறாது, நீங்கள் ஜெபிக்கும் போது பிரச்சனை மாறாது, உடனே தீராது, ஆனால் அந்த தாங்கக்கூடிய பலனை கொடுப்பார், சோதனையோடு இந்த சோதனையை தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. நீ போராடு மகனே, நீ போராடு மகளே, உன்னால ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதோ யோவான் 16:33 வசனத்தின்படியாக, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவருடைய பிள்ளைங்க நாம, ஜெயிக்க பிறந்தவங்க. அல்லேலூயா அல்லேலூயா. பிசாசு நீங்க தோத்ததை தான் சொல்லிக்கிட்டு மேற்கும் எடுத்து போடுவா. அப்படிப்பட்ட தேவன் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். தம்பி ஒரு தம்பி சொன்னாப்புல, ஆனா என்னைய சபையில மன்னிப்பாங்களா, நான் ஆல்டருக்கு வர்றதுக்கு என்னால் முடியலனே, எனக்கு தயக்கமா இருக்கு,
என்னையா, நான் செய்த பழைய காரியம் என் கண்களுக்கு முன்பாக வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் தம்பிட சொன்னேன், நீ அறிக்கை செஞ்சியா இல்லையா, எல்லாருடைய சபையில் நான் பண்ண தப்பதை அறிக்கை செஞ்சிட்டேன், நீ அறிக்கை செஞ்சிட்ட, கத்தர் என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சிட்டாரு, ஜனங்களும் மறந்துட்டாங்க. கத்தர் மன்னிச்சிட்டாரு, ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க. கத்தர் மன்னிக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, நாம் மற்றொரு செய்த பாவங்களை மறக்கிறத இப்போ மறக்கிறோமோ அப்போ கத்தர் மன்னிச்சுனார் அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க, எத்தனை ஆமேன் சொல்றீங்களே. அல்லேலூயா. நீங்களும் நானும் செய்த ஒரு சில காரியங்களை ஆண்டவர் எப்போ தெரியுமா முழுமையாக மன்னிப்பார், எல்லா ஜனங்களும் நம்ம ஏற்றுக்கொள்வாங்க. எப்போ நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அப்போ ஒன்றே ஒன்று, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிச்சிட்டாரு. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நீ முன்ன வருவதற்கு பிசாசு தான் அவனை என்ன பண்ணுறான், இழுத்துக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. 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 நீ விழுந்ததை நோக்கி பார்க்காத, உன்னை திரும்ப எழும்பி நிற்க வச்சிருக்கிறாரு. திஸ் இஸ் த ஃபுல் ஃபிட். அல்லேலூயா. கீழே விழுந்தனை தூக்கி விடுகிற இடம். அல்லேலூயா. ஆனால் ஒன்று, பாவத்தை அறிக்கை செய்யாம நம்பண முடியாது. பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடவன் இரவோ அவன் இரக்கம் வருவான். நான் பண்ணது தப்பு, ஆனால் அறிக்கை செய்ய மாட்டேன் அப்படின்னா இறக்கத்தை டெஃபினட்டாக தரவே மாட்டார். டெஃபினட்லி நோ, கிடையவே கிடையாது. தன்னை தாழ்த்துகிறன் எவனும் உயர்த்தப்படுவான். நம்ம அந்தரங்கத்தில் செஞ்ச காரியத்துக்கு யாருக்கும் தெரியாது, அந்த சொந்தங்க யாருக்கும் தெரியாதா, அது தேவனுக்கு நமக்கு உள்ளது, அவட்ட கேட்டுக்கலாம். வெளியரங்கமாக அவன் செய்த காரியங்களை, அநேகர் இருதயத்தை காயப்படுத்த காரியங்களை சந்து அறிக்கை செய்து ஆண்டு இறக்கத்துக்காக கெஞ்சும் போது கத்தர் நம்முடைய குற்றங்களை அவர் மன்னிக்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க, எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க, எத்தனை ஆமேன்னு சொல்றீங்க. அப்படி மன்னி நீங்க அறிக்கை செஞ்ச பிற்பாடு பிசாசு உங்களுக்கு நினைவு, அந்த நினைவு திருப்பி திருப்பி வருதுன்னு வச்சுங்களேன், அதை யார் கொண்டு வர்றது, பிசாசு. சத்ருவ காலு கீழே போட்டு மிதி சின்னவனுங்க நசுக்குங்க. அல்லேலூயா. பிசாசானவன் ஒற்று போனவன் சிலுவையில் அவன் தலை வல்லமையும் அதிகாரம் எம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் எம் கையிலே, வயிலேயே சுஜயம் எடுத்தா, சிலுவையிலேயே சுஜயம் எடுத்தார். பிசாசானவன் பொய்யன் தானே, சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. பிசாசானவன் பொய்யன் தானே, சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. ஹலோயா. அண்ணால இங்க குழந்தை எத்தனை வருஷம் தெரியல, ஆபிரகாமுக்கு ஊழியக்காரங்க சொல்ற மாதிரி 50 வருஷத்துல கல்யாணம் ஆயிருந்தா 100 வருஷம் குழந்தை இருக்கு, 50 வருஷம் பிள்ளை இல்ல. கொடுத்தாரா கொடுக்கலையா? அந்த ஆபிரகாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய இசைவேலைகள் நம்மளாம், மாம்சத்தின்படி இசைவேல் இல்லை, ஆவிக்குரிய இசைவேலைகள். நம்ம நம்மளாம் காட்டு காட்டு ஒளிவு மரம், நம்மளை வெட்டி அவர் என்ன பண்ணாரு, அவரோடு சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு, 40 வயசுல கல்யாணம், 60 வயசுல பிள்ளை பிறந்தாங்களா, 20 வருஷம். ஆனால் அண்ணாளுக்கு எத்தனை வருஷம் பிள்ளை இல்லைன்னு நமக்கு தெரியலை, ரெக்கார்டு கிடையாது. ஆனால் ஒன்று, அண்ணால் தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டாங்க, அவருடைய இருதயத்தை கத்தர் மாற்றினார், அவளுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா, கத்தர் நிச்சயமாய் எனக்கு ஒரு புத்திர சந்தானத்தை கொடுப்பா. அல்லேலூயா. இஸ்ரவேலில் ஆணிலாயிலும் பெண்ணிலாயிலும் என்ன கிடையாது, மலடு இருப்பது இல்லை. குழந்தை இல்லாத இருக்கிற ஒரு துக்கத்தை கத்தர் என்ன பண்ணா, தேவ சமூகத்தில் அழுது ஒப்பு கொடுக்கும் போது கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நீ தொடர்ந்து சர்ச்சுக்கு போறியே, பிள்ளை இல்லையே, கத்தர் பார்த்துக்குவார். ஒரு நாள் கொடுப்பார், ஒரு நாள் கொடுப்பார். அன்னால் அதற்கு பிற்பாடு அவங்க என்ன பண்ணல, துக்கமுகமா இருக்கல, ஆனால் அன்னால கனம் பண்ணி அடுத்த வருஷமே குழந்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 அங்கே ஜோம் பண்ண உடனே ஒரு ஒரு குலக டங்கின்னு ஒரு பக்கத்தில் அப்படி நின்றுச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், அதனால் ஜோம் பண்ணி முடிச்சோடனே டைங் அப்படின்னு ஜோமனி கணக்கு திறந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தை சாமுவேல் அப்படின்னு சொல்லி பேரை வச்சு கொடுத்தா எப்படி இருந்திருக்கும், அப்படிலாம் நடக்கலை. இங்கே 1 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறகு, குழந்தைனா எப்படி இருக்குது, 10 மாதம் அந்த உள்ள இருந்தது அதுதான் வெளியே. இயற்கை நீதிகளை ஆண்டவர் மாற்ற மாட்டார், ஆனால் ஒன்று உண்டு, தைரியத்தை தருவான் நமக்கு. அல்லேலூயா. எபிரேயர் 11 சொல்லப்படுகிறது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனையில் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்வார். கத்தர் அன்னாளுடைய துக்கத்தை அவர் தொடச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ குழந்தை இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ நிச்சயம் கத்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களில் ஆபிரகாமுக்கு 25 வருஷம் பிள்ளை இல்லைன்னு நமக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு ஊழியர் சொன்னார், அவருக்கு குழந்தை 75 வயசு திருமணம் நடக்கலை, 50 வயசில் ஆயிருக்கலாமேனு சொன்னாங்க. ஓ, 60 வச்சுக்குங்க, 60 வச்சா கூட எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, 40 வருஷம். நம்ம 25ங்கிறது என்னது, காணானுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது வயசு 75, குழந்தை பிறக்கும் போது 100, அதைத்தான் கணக்கு பண்ணுறோம். ஆனால் அத்தனை வருஷம் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா. நிச்சயம் குழந்தையில்லாத பிள்ளைகளுக்கு கத்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த உடனே கத்தர் நம்ம வாக்கு பண்ணியிருக்காரு, நம்முடைய கிளை சபைகளில், நம்முடைய சபைகள் யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறோமோ, இந்த கன்சீவ் ஆகாத பிள்ளைங்களுக்கு கத்தர் அந்த மலட்டு கற்பத்தை மாற்றி அவர் துக்கங்களை சந்தோஷம் மாற்றி கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ மூன்றாவது ஒரு துக்கம் வாசிங்க, ரூத்து 1:20 வாசிவோம். ரூத்து 1:20, 21, 22. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாப்பிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். நகோமி பின்மாற்றத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. நகோமி எதுக்கு அடையாளம்? பின்மாற்றத்துக்கு அடையாளம். நகோமி எங்க இருந்தாங்க? நகோமியுடைய கணவர் எலிமலைக்கு. அவர் எங்க இருந்தாரு? இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தவர். ஒரு பஞ்சம் வரும்போது அவர் எங்க போறாரு? அவரு மோவாப் தேசத்துக்கு போறார். கத்தர் வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்தில் இருக்காதபடி ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நம்ம நம்முடைய மாம்ச பலத்தை நோக்கி என்ன பண்ணிடுவோம்? வெளியில் போயிடுவோம். என்னையா ஆண்டர் கொடுத்த தேசம் பஞ்சமாக இருக்குது, அங்கே மோவாப் தேசத்தை பாரியா, எவ்வளோ ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அதோடு கூட சிலை வழிபாடு உள்ள ஜனங்கள், மந்திரவாதம் பில்லி சுண்ணி உள்ள ஜனங்கள். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்துக்கு கடந்து போகும்போது அந்த காரியம் உனக்குள்ள கடந்து வரும் என்று சொல்லி எலிமலைக்கு தெரியல. பின்மாற்றம் அடைந்து சோர்ந்து போய் எலிமலைக்கு என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். சோர்ந்து போன விசுவாசிகள் நம்முடைய திருச்சபையில் நிறைய வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் வந்துருவாங்க, சர்ச்சுக்கில் வந்துருவாங்க. வந்துட்டு திடீர்னு எதையாவது ஒரு சில யாராவது பேசும்போது சர்ச்சு என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு நின்றுட்டு மோவா போயிடுவாங்க. அல்லேலூயா. இந்த பெத்லகேம் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்குது. மோவாவுக்கு போயிடுவாங்க. ஐயா, அங்கே உலகத்தில் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அங்கே திரும்பாத, இங்கே திரும்பாத, இப்படி ட்ரெஸ் பண்ணு, அப்படி ட்ரெஸ் பண்ணு, காது குத்துக்கு போகாத, அப்புறம் என்னது, பூ புனித நீராட்டு விழாக்கு போகாத, இப்படிலாம் கண்டிஷன் கொடுறீங்க. அல்லேலூயா. அங்கே போய் என்னது அந்த பழக்கத்தில் வாங்கி கொடுக்க சொல்கிறீங்க. இந்த மாதிரி வேறுபட்ட ஜீவி எனக்கு வேண்டாம், எனக்கு சொந்தந்தான் வேணும், சொந்தம் முக்கியம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? வந்த அழகாக பின்னாடி அப்படி போயிடுவாங்க, பேக் ஸ்லைடிங் ஆகி மோவாப் தேசத்தில். அங்கே ஆசீர்வாதம் இருக்குது, என் சொந்தக்காரன் இருக்கையா, சிலை வழிபாட்டின் மக்கள் இருக்கிறாங்கய்யா, மந்திரவாதம் பில்லி சூரியம் பார்க்குறவங்க இருக்கிறாயா, 4 நட்சத்திரம் பார்க்குறவங்க இருக்கிறாயா, ராசி பார்க்குறவங்க இருக்கிறாயா, என்ன இப்படிப்பட்ட ஆளோட நான் இருப்பேன், எனக்கு தேவை, எனக்கு சொந்தம் முக்கியம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இந்த பாட்டை எனக்கு ராஜபுத பாட்டுனால பிடிக்கும். ஏன் தெரியுமா? அவர் உணர்ந்து பாடுவார். ஏன்னா அவர் சொந்தத்தை விட்டுட்டு வந்துட்டார். புறப்பட்டு வாயா காந்தி நகர் விட்டு உடங்கிழமை வந்துட்டார். 3 பிள்ளைகளை கூட்டு வந்துட்டார். வாடகைக்கு அவர் பட்ட எவ்வளோ வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டுமான் தெரியும். அந்த பிள்ளைகளுக்காக 3 பிள்ளைங்க, மனைவி, மனைவி ரொம்ப வெளில போக மாட்டாங்க, அக்கா வேலைக்கு போகிறதும் நிம்பாட்டிக்குவாங்க. இவர் தான் வந்து மளிகை கடைக்கு போவார், காய்கறி கடைக்கு இவர் தான் போகணும், தண்ணினாலும் இவர் தான் என்ன பண்ணுவார், போய் எடுத்து இந்த 3 பிள்ளைங்க மாத்திரம் இல்லை, 4 பிள்ளைங்களும் அவர் தான் பார்த்தார், மனைவியும் சேர்த்து 4 பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருந்து
அந்த பிள்ளைகளை பார்த்து ஒரு வீடு இன்னொரு வீடு, எத்தனை வீடு வாடகை இப்போ எத்தனா வீடில் இருக்கிறீங்க? காந்தனை விட்டு வந்த பிற்பாடு நாலாவது வீடு, சொந்தத்தை விட்டு வந்துட்டார். அட போயா நீ என்னையா காந்தினார் என்னது, அவ்வளோதான். ஆபிரகாம் மாதிரி அங்கெங்கே போய் கூடாரத்தை போட்டு அங்கே உள்ள ஆவிகளை கட்டி அந்த ஆத்மாக்களை எப்படியாவது அவங்க வீட்டில் தான். இவங்க யார், இந்த ஜாக்கி இருக்கு எங்கே இருந்துச்சு, அந்த இருக்கு ஜாக்கி வீட்டில் தான் நல்லா போய் அவங்க ஏதோ கத்தருக்கு வார்த்தையை சொல்லி கவிதாக்கெல்லாம் பிரயாசப்பட்டு. அல்லேலூயா. நம்ம பாடும்போது பிரசங்கம் பண்ணும்போது எல்லா வார்த்தையும் கிரியை செய்யாது. எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாரும் பாட்டு போடுறோம், ஆனால் எப்பவுமே எல்லா பாட்டும் எல்லா பிரசங்கமும் எல்லா உருசிப்பும் எல்லா ஜபமும் கிரியை செய்யாது. ஏன் தெரியுமா? நாம் அதுக்கு பாத்திரவனாக இருந்தால் மட்டும்தான் இங்கே கிரியை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் வந்து இங்கே நம்ம என்ன வேணால் பொய்ய அரட்டி விடலாம், ஆனால் பரலோகம் பார்க்குது, உள்ளே கிரியை செய்யும். நான் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா அதுக்கு மாற நடந்துக்கிட்டு இருக்கேன்னா அது என்ன என்ன பண்ணாது, உங்களை இருதயத்தை துளியும் டச் பண்ணாது, துளி கூட உங்களை டச் பண்ணாது. ஆனால் நான் அதன்படி வாழ்ந்துக்கிட்டு எதையோ ஒரு காரியத்தை சொல்கிறம்போது அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருபுறம் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 4:4 எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய வசனத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா? எபிரேயர் 4:4 வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமா இருக்கிறது. எல்லாரும் எல்லா பிரசங்கம் பண்ணாலும் எல்லா வசனம் சொன்னாலும் இந்த கிரியை நடந்தே ஆகணும். அந்த கிரியை நடக்கலைன்னா எனக்குள்ள ஏதோ என்ன இருக்கு, நான் ஒரு சில விஷயங்களை அர்ப்பணிக்க வேண்டியதில் இருக்கு, ஆகவே அந்த கிரியை பார்க்க முடியல. சிம்பிள் சிம்பிள் லாஜிக். நான் இதுக்கு முன்னாடி திருக்க சொன்னேன், புறப்பட்டு முழு நேர ஊழியத்துக்கு வா 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 அப்படின்னு எல்லாரும் பாஸ்டர்மாட்ட கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. பாஸ்டர்மா சொல்றாங்க, நீனே முழு நேர ஊழியத்துக்கு இல்லை, பகுதி நேரமாக ஊழி செஞ்சுட்டு இருக்கிற, ஆகவே நீ சொன்னீன்னா எல்லாரும் உன்னை கேள்வி கேட்குறாங்கப்பா. தேவ சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் ஆண்டவர் நீ வந்துருந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. இப்போ நீ முள் நேரத்து ஊழி வான்னு தீர்க்கதரிசி சொல்லும்போது நான் எப்படி இருக்கிறேன், முள் நேர ஊழியத்தில் இருக்கிறேன். அப்போ அந்த தீர்க்கதரிசனம் எப்படி இருக்குது, எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ அடுத்து நான் சொல்கிறேன், காந்தியவர் விட்டு வா, காந்தியவர் விட்டு வா, அம்மா விட்டு வா, அப்பா விட்டு வா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது அது கிரியை செய்யவே இல்லை. கிரியை செய்யல. ஏன் செய்யல? ஏன் செய்யல? அப்படி கிடையாது. நான் எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நான் எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து இருந்துகிட்டு நீ காந்தியினரை விட்டு உன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து வா பிரிந்து வானா ஏதாவது வருமா? ஒன்றும் வராது. இப்ப கத்தர் கிருபையா வச்சுட்டார். இப்ப தைரியமா சொல்லுவேன், உங்க அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வா. எங்க ஒரு ஆளை காணமே. இப்போ நான் தைரியமாக சொல்லுவேன், உங்கள் அப்பா அம்மா விட்டு இந்த தீர்க்கதரிசனம் இப்போ கிரியை செய்யும். அல்லேலூயா. நம்ம ஜீவியம் வசனத்தோடு ஒத்திருந்தால் மாத்திரமே கிரியை செய்ய முடியும். இல்லைனா எவ்வளோ ஜோம்னாலும் சரி நல்லா இருக்கும், ஆனால் கிரியை உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்யவே முடியாது. நான் வசனத்தின்படி வாழ்ந்தால் உங்களுக்கு கிரியை செய்யும். எந்த வசனத்தை கடைபிடிக்கணும் அந்த வசனம் உங்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். எந்த வசனத்தை கடைபிடிக்கலையோ அந்த வசனம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாது. மற்ற 5 எடுத்து வாசிங்க. அந்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் கற்பனையை சிறிதார் என்று மீதி போதிக்கிறவங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சிறியவராக இருப்பாங்க. மத்தேயு 5:19 எடுத்து வாசிப்போம். 5:19. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறியதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். அதாவது ஏதாவது ஒரு சின்ன கற்பனையே எல்லாராலையுமே முடியாது தானே, ஆனால் அப்படி அப்படியே கை கொள்ளலாம் கூட போதிக்கிற சூழ்நிலையில் ஒரு சில வந்தது வந்துடும். பரலோக ராஜ்யத்தை அவங்கள எப்படி இப்படி ஆடலாம், இடமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஆண்டவர் சின்னவன். ஆனால் இங்கே சொல்லப்படுது எல் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பான் அவன். அப்போ அங்கே போனாலும் தெரியும் யார் வசனத்தை கை கொண்டு போதிச்சிருக்கிறாங்க, அங்கே போனாலும் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மைதானே, கை கொண்டு போதிக்கிறது தான், வாழ்ந்து வாழ்ந்து காமிச்சு ஊழியத்தை செய்கிறது தான் மேன்மை. அல்லேலூயா. கத்த சொன்னார், இனிமேல் நீ புறப்பட்டு போகணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உன் சாட்சி கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது, என்ன சொல்லுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும்
சாட்சியாக இருப்பீங்க. இந்த விஷயத்தில் நீ சாட்சியாக இருக்கிறதுனால இனிமேல் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நிப்பாட்டு இதை, இனிமேல் நிப்பாட்டு. உன்னை பார்க்குறவங்க அவங்க புறப்பட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, சபையிலேருந்து புறப்பட்டு போயிட்டே இருப்பாங்க ஜனங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் ரூத், சாரி யாரு, நகோமி பின்மாற்றத்துக்கு அடையாளம். அங்கே போய் என்ன ஆச்சு தெரியுமா, உலகம் நல்லா இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய பெத்லகமை விட்டு போனவங்க, சபையை விட்டுட்டு அச்சீவ் பெற்று கொண்டு திரும்பி பேக் ஸ்லீடிங் ஆகி போனவங்க, எலிமலேக்கு இறந்து போயிட்டார், மூத்த பையன் இறந்து போயிட்டார், ரெண்டாம் பையன் இறந்து போயிட்டார், நாலு பேர் சபையை விட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தானா, இங்கே இருக்க முடியாமல் வெளில போய் நாலு பேர். இப்போ எத்தனை பேர் ஆகிட்டாங்க, ஒருத்தர், இப்போ மூணு லேடிஸு, அது ஒரு லேடிஸ் போயிட்டாங்க, ஒருத்தர் ரெண்டு லேடிஸ் இருக்காங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு உணர்வு வருது, உண்மையிலே நான் நகோமியை பாராட்டுவேன், மனம் திரும்பினா. அல்லேலூயா. நம்ம தவறு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க, ஆனால் பண்ண இடத்துல ஆண்டவர் நான் பண்ணது தப்புன்னு நோக்கி பார்க்குறான் பாருங்க, அவனை தான் ஆண்டவர் சொல்லுவார், தன்னை தான் தாழ்த்துவன் எவனும் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. மனாசே எங்கேருந்து ஜெபம் தெரியுமா, பாபிலோன் ராஜாவுடைய சிறைச்சாலையிலேருந்து எசேக்கியோட பையன் ஜெபம் பண்ணா, ஆண்டவரே இது நாள் வரை நீர் என் தகப்பன் ஆராதித்த இந்த தெய்வம் நீர்தான், வானத்தையும் பூமி சமுத்திரத்தை உண்டாக்கின தெய்வனுக்கு தெரியலை, நான் அந்த விக்கிரகங்களை போய் வானசேனைகளை பணிந்து போயிட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர் கெஞ்சி அழுகிறாங்க சிறைச்சாலையில். சிறைச்சாலையிலிருந்து மறுபடியும் மனாசேவை கொண்டு வந்து அவனை ராஜாவா உட்கார வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வந்த யாருமே ராஜாவை உட்கார்ந்தது கிடையாது, ஒரே ஒரு ராஜா நேபுகாத்தனுடைய பையன் வந்து ஒருத்தர் ராஜாவை உட்கார வைக்கிறார். ஆனா என்னன்னா, அவர் பாபிலோன்ல இருக்காரு, எருசலேமுக்கு ரிட்டர்ன் ஆகலை, ஆனால் மனாசேவுக்கு ஒரு பெரிய கிருபை, அவங்க அறிக்கை செய்தனால் சிறைச்சாலையிலிருந்து அவனை உயர்த்தி மறுபடியும் என்ன பண்ணாரா, அரசாண்டை வைத்தார், அப்போ உண்மையாய் கத்தரை சேவித்தார். ஆனால் நகோமி என்ன பண்ணாங்க, பேக்ஸ்லீடிங் ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. உள்ளே வரும்போது தான் இந்த நிலைமை, என்னை என்ன சொல்லாதீங்க, மாறால் கசப்புன்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க, என்ன ஸ்டேட்மெண்ட், ரூத் 1:20, ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க, ரூத் 1:20. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறால் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யாரு யார் கட்டளையிட்டாரா, இந்த அம்மா வந்து மனம் திரும்பிருச்சு, சபைக்குள்ள வந்துருச்சு, இந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, மோவாப் தேசத்துல இருந்து மறுபடியும் பெத்லகேமுக்குள்ள வந்துருச்சு. இப்போ வந்த அம்மா இன்னும் முழுமையாக என்ன பண்ணலை, பாவரிக்கு செய்யலை, அறகுறையாக செஞ்சுருக்கு. அங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்டு, சரி வார்கோதுமை காலம், இனியாவது ஒழுங்காக உருப்படியாக சபைக்குள்ள போய் இருப்போம் அப்படின்னு வந்துச்சு. வந்து சபைக்கு பின்மாற்றத்தில் போனால் சபைக்குள்ள வந்தும் முழுமையாக இந்த அம்மா என்ன பண்ணல, அங்கே என்ன சொல்கிறாங்களே, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை என்ன பண்ணிட்டாரா, அது உண்மையாங்க, இது பொய் தானே, இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யான ஸ்டேட்மெண்ட் தானே, மிகு யாரு கத்தருக்கு பண்ணாராம், எலிமலைக்கு இறந்தது காரணம் யாரு, கத்தர் தானா, எலிமலைக்கு ரெண்டு பிள்ளைங்க இறந்தது காரணம் யாரு, கத்தர் தானா அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. ஆனாலும் கத்தர் ரூத்த நினைவு கூர்ந்தார், நினைவு கூர்ந்து சந்ததி இல்லாத அந்த வாழ்க்கைக்கு போவாசுங்கிற ஒரு கணவனை கொடுத்து அந்த வழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்மாற்றத்தில் போய் சபைக்குள்ளே வந்த யாராக இருந்தாலும் உங்களோடு கத்தர் பேசுகிறாரு, நீங்கள் உறவுகளை இழந்திருக்கலாம், சொந்தங்களை இழந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ தேவன் இந்த வருடங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய சொந்தங்கள் உறவுகளை தரப்போகிறார். கரங்களை தட்டி நன்றி சொல்ல போகிறோமா, கரங்களை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து 4வது ஒரு துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வாசிப்போம். 2 Corinthians 12:7-9, 2 Corinthians 11:7-9. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? 2 Corinthians ஒரு வருஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். 2 Corinthians 12:7-9. நீ என்ன வசிக்கிற,
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூணாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். சந்தோஷமா என்ன பண்ணுவாராம், அவரு மேன்மை பாராட்டுவாராம். வியாதியோட பவுல் போராடிட்டு இருக்கிறாரு. வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை, மூன்று முறை ஜெபிக்கிறார் பவுல். பெரிய ஊழியக்காரர் பாருங்க, அவர் இல்லைன்னா இன்னைக்கு நிரூபங்கள் கிடையாது. அவ்வளோ நிரூபங்களை எழுதி கொடுத்த பவுல் சிறைச்சால் வேதனைப்படுறாரு. அவருக்கு ஒரு வியாதி. மூணாவானத்துக்குரிய போயிட்டு வந்தவர், பற்பல பாஷைகளை பேசினவர், அன்பை குறித்து தெளிவாக சொல்லி கொடுத்தவர். ஒன்று குருந்தியர் 13 என்ன, அந்த அன்பை குறித்து தெளிவாக சொல்லிக் கொடுக்குற அவ்வளோ தெளிவான வெளிப்பாடுகள், திருமணத்தை குறித்து வெளிப்பாடுகள் சொல்லிக் கொடுத்தவர், சபை எப்படி நடத்தணும் எல்லாம் ஆர்டரை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷனுக்கு பலவீனம், ஒரு வியாதி. எல்லாரும் பிரசுதம் சொல்கிறாங்க. மூணு முறை ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டர் என்ன சொல்கிறாரா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய். யாரெல்லாம் வியாதியோடு நீ காலில் இருக்கிறீங்களோ, உங்கள் சரீரத்தில் வியாதி, ஆனால் கத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, இந்த வசனத்தை சொல்கிறார், என்ன சொல்கிறார் தெரியுமா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டு சுகம் கொடுக்குறாரோ இல்லையோ, அந்த வலியை தாங்கக்கூடிய பலத்தை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி எப்பயா நீங்கும், நிச்சயம் நீங்கும். ஆனா இப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறீங்களோ, பலவீனத்தில் இருக்கிறீங்களோ, கத்தர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார் அவர். அல்லேலூயா. இந்த வியாதியிலிருந்து கத்தர் நிச்சயம் உங்களை என்ன பண்ணுவார், அவர் மீட்டு எடுப்பார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. கத்தர் நல்லவர். 4வது துக்கம் 5வது துக்கம் எடுத்து வாசிப்போம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 11:8-9-10 2 கொரிந்தியர் 7:8-9-10 எடுத்து வாசிங்க. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கேதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலே உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. ரெண்டு துக்கத்தை ஆண்டு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி 4 துக்கத்தை பார்த்துருக்குறோம். முதல் துக்கம் என்ன, யாபேசுடைய துக்கம், ராசி இல்லாதவன், அந்த பேர்லேருந்து கத்தர் மாற்றினார். 2வது என்ன பார்த்தோம், அன்னால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைகள். 3வது என்ன, ரூத் நகோமி, அதாவது உறவுகளை இழந்துட்டாங்க, ஆனாலும் புதிய உறவுகளை கத்த கொடுத்து நகோமி ஆண்டு ஆசீர்வதித்தார். 3வது நகோமியின் துக்கத்தை மாற்றினார். 4வது பார்த்தீங்கன்னா, 4வது வியாதி, பவுல் வியாதியில். 5வது என்ன தெரியுமா, 5, 6 ரெண்டு விதமான துக்கம் சொல்லப்படுது. முதல் துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம், 2வது துக்கம் என்னது, லௌகீக துக்கம். இப்போ 5வது இந்த லௌகீக துக்கம்னா என்னென்னு பார்ப்போம். லௌகீக துக்கம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துக்கு ஏதுவான துக்கம். மத்தேயு 5வது அதிகாரம் எடுத்து பாசிங்க. 5 மத்தேயு 6:25 வாசிங்க பார்ப்போம். 6:25 ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா. லௌகிக துக்கம் வந்து என்ன, மரணத்தை கொண்டு வரும்னு சொல்றாரு. லௌகிக துக்கம்னா என்ன, ஆண்ட சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கீழே அருமையாக வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆகாயத்து பறவையை பாரியா, இந்த அழகான மலர்களை பாருங்கள் எப்படி இருக்குது.
அந்த மலர்களை காட்டிலும் சாலமோன் கூட அப்படி ட்ரெஸ் கொடுத்ததில்ல, உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸை தருவார். அலேலூயா. எத்தனை பேருக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் ஆண்டு தருவார். அலேலூயா. அநேகர் நம்ம பார்ப்போம், நிறைய பேர் நீங்கள் சர்ச்சில் பார்க்கலாம், நீங்கள் நடைங்களை பார்க்கலாம், போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு வருவாங்க. அல்லேலூயா. சண்டே சொல்ல மற்ற பிரேயரில் போட்ட ஆடையே வாலிப தங்கச்சி மாறுங்க, வாலிபம் அதே ஷர்ட் அதே பனியன் அதே காரியங்கள் அதே ட்ரெஸ் இருக்காது பாவம் பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஆண்ட சொல்லார், ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸை நான் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி சாப்பாடு வார வாரம் நான்வெஜ் நல்லா எடுக்க முடியல, மாசத்துக்கு ஒரு தூரம் நான்வெஜ் கிடைக்குது. எப்பயாவது சர்ச்சில் போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நான்வெஜ் இருக்குது. அல்லேலூயா. அப்படி இங்கே நிறைய பேர் இருக்கீங்க தானே, உண்மை தானே? என்ன நான்வெஜ் கூட நல்லா சாப்பிட முடியலையே, கத்தர் உங்களுக்கு கத்தர் இனிமே அதை நிறைவேற தருவா. அலேலூயா. 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 என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பால் ஆகாரமாக கொடுக்க முடியல, என்னத்தை குடிப்போ? ஒரு பால் வாங்கி கொடுக்கலையா? பசும்பால் வாங்கி கொடுக்க முடியல என் பிள்ளைகளுக்கு, வெறும் வரக்காப்பி. ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்க, ரொம்ப இதாக இருந்துச்சு, பிரதர் என் பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் காப்பி போகும் குடு கேட்கும் பிரதர், அப்போ என் பிள்ளைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியாது, அப்போ நான் வரக்காப்பி தான் கொடுப்பேன், என் பிள்ளைங்க அழுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ஆண்டர் என்ன பண்ணிட்டா தெரியுமா, என்னைய பால் கடைக்கு ஓனராக மாற்றிட்டார். அலேலோயா. எனக்கு ஒரு டீ கடை கொடுத்துட்டாரு, காலையிலையும் மாலையும் என் பிள்ளைகளுக்கு என்னது டீ தான். அலேலோயா. நாங்கள் போனாலும் ஒரு இலவச டீ தான். அலேலோயா. அலேலோயா. கத்தர் உங்களை ஆசிரிப்பார். ஆனால் இதுக்காக கவலைப்படாதீங்க, இதான் லௌகிக துக்கம். அந்த மத்திய ஆறு கடைசி வாசிங்க, மத்திய ஆறு கடைசி. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதிதின். நாளைய குறித்து கவலைப்படாதீங்கப்பா, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன், அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன், பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன், இதை யோசிக்காதீங்க. அல்லேலூயா. கவலையே இல்லை. என் மனைவி சொல்லுவார், நான் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வீக்கு, லௌகீக துக்கம், நாளைய தினத்தை குறித்து ரொம்ப யோசிப்பேன், நாளைக்கு என்ன, அடுத்த நாள் என்ன, அடுத்த நாள் என்ன. ஏயா ஏங்க அப்படி பண்ணுறீங்க, நாளைக்குள்ள நாளைக்கு பார்த்துங்க. வசனம் பாருங்களேன், மத்திய ஏழு, மத்திய ஏழு சாரி மத்திய ஆறில் வாசிங்களேன், ஆறு பதினொன்று வாசிங்க, மத்திய ஆறு பதினொன்று. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரோம், இன்று எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுறாங்க, இன்னைக்கு எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை ஜெபம் பண்ணி, அப்படி ஜெபம் பண்ணால் போதும். ஆண்டவரே நாளைக்கு தேவையான ஆகாரத்தையும் இன்றே எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அப்படி ஜெபிக்க சொல்லலை, எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை இன்று. இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இருக்குதா, நாளைக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க, கத்தை நடத்துவா. இதுதான் லௌகிய துக்கம், இது மரணத்தை கொண்டு வரும். நான் சனி வெள்ளிக்கிழமை இங்கே புறப்பட்டு வரும்போது நாளைக்கு ஒன்றாந்தேதி நாளைக்கு நான் 6000 ரூபா வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு, அப்புறம் பிள்ளைகளுக்கு வேன் ஃபீஸு. ரொம்ப துக்கத்தோடு வந்தேன், வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், விடுதலையாக கூட ஆராதிக்க முடியல. அப்போ என் ஆத்மா கேட்குது, நீ எப்படி ஒன்றாந்தேதி வாடகை கொடுக்க போகிற அப்படின்னு. அப்போ நான் என் ஆத்மாட்ட சொன்னேன், நகோமி சொன்ன மாதிரி, நகோமி ஸ்டேட்மெண்ட்டை நான் மாற்றிட்டேன். நான் குமரமலையிலேருந்து புதுக்கோட்டைக்கு போகும்போது குறைவுள்ளவனாய் போனேன், ஆனால் புதுக்கோட்டையிலேருந்து குமரமலைக்கு வரும்போது நிறைவாய் வரப்போகிறேன். அலேலூயா. அலேலூயா. நம்பிக்கையே இல்லை, ஆனால் நேற்று என் அக்கௌண்ட்டில் கத்தர் கிருபையாக ஒரு 5000 ரூபா வந்துருச்சு, கொஞ்சம் கையளவு மேகம். இந்த வாடகை கொடுக்குறவங்க கரங்களை ஏற்றுங்க, அவங்க வாடகை வீட்டில் இல்லை உங்கெல்லாம் கத்து. இப்போ தான் அவங்க கஷ்டம் எனக்கு புரியுது, நான் சொந்த வீட்டில் இருக்கும்போது அவங்க கஷ்டம் புரியல. வாடகை வீட்டில் ஒன்றாந்தேதி நீங்கள் எவ்வளோ பாடுபடுவீங்க கவலைப்படாதீங்க, நாளை தினம் வாக்குத்தர ஆரணிக்கு கலந்து கொள்ளுங்க. கத்தர் இந்த வருஷம் இந்த மாதம் கொடுத்தது மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தை கொடுக்கும், அதை பிடிச்சிட்டு போங்க. நாளை தினம் வாடகையை ஆண்டவர் சந்திப்பார். என்ன என்னையா பேங்க்கில் செக் போட்டு வச்சுருக்கியா, பேங்க்குக்கெல்லாம் ஆண்டவர் பெரியவர் நம்மோடு இருக்கிறா. அலேலூயா. நாளை தினம் ஒன்றாந்தேதி வாடகை ஆண்டு கொடுக்க வைப்பார். அடுத்த வாரம் நீங்கள் எல்லாம் சாட்சி சொல்லுவீங்க, என்ன சாட்சி சொல்லுவீங்கன்னு அப்படியே இருக்கிறீங்க. ஆமேன். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நீங்கள் இப்போ தான் சாத்தானை மிதிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி நான் நாளைக்கு வாடகை கொடுக்க போகிறேன், நல்ல வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. பிசாசு சொல்லுவான், ஒரு நல்லா முடியாது, அவ்வளோதான் கடன் வாங்க போகிற, இந்த மாதம் வாக்குத்தத்தம் கிடச்சிருச்சு, அடுத்த மாதம் நீ கடன் வாங்கத்தான் போகிற, வாடகைக்கு நான் கடன் வாங்கவே மாட்டேன். அந்த வாக்குத்தத்தம் போன மாதம் இருந்தாலும் சரி, இன்றைக்கி நைட்டு வரையும் கிரியை செய்யும், என்றைக்குமே அது கிரியை செய்யும். அலேலூயா. அலேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இன்ன வரையும் கிரியை செஞ்சுட்டு இருக்குது. நீயோ அனைத்து கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய்.
அல்லேலூயா. எனக்கு 11 வருஷமா ஆண்டு நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப நிச்சயம் கத்தர் நம்மளை நடத்த போகிறார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நான் நம்புறேன் நாளைக்கு எல்லாருக்கும், நாளைக்கு ஈவினிங்குள்ளாக சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்பாக கத்தர் அற்புதங்களை செய்வார். வாடகையெல்லாம் கொடுத்து முடிச்சிருவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. என்னென்ன தேவை இருக்குதோ, பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம், பிள்ளைகளுக்கு வேன் ஃபீஸ், எதுவாக இருந்தாலும் சரி, என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகள் எல்லாம் நாளைக்கு ஆண்ட சந்திப்பா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது நாளைக்காக கவலைப்படாதீங்க, இன்றைக்கு எங்களை ஆகத்தை கொடுத்துருக்கீங்களா போதும். அல்லேலூயா அல்லேலூயா. இது என்ன மாதிரி கவலை தெரியுமா? லௌகீக துக்கம், 5வது துக்கம். இது மரணத்தை கொண்டு வரும். ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கங்க, ஒரே வார்த்தையில் விட்டுருங்க, கத்தை நடத்துவா. அல்லேலூயா. 6வது துக்கம் ஏற்கனவே வாசித்தோம் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம். அது என்ன தேவனுக்கு ஏற்ற துக்கம்? மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் ரட்சிப்பை என்ன பண்ணுது, அது கொண்டு வந்துச்சு. மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு துக்கம் அவர் யாருக்கு எழுதா தெரியும்? 1 கொரிந்தியில் திட்டி திட்டி எழுதாரு பவுல், விபச்சாரிகள் விபச்சாரிகள்னு சொல்லிட்டு. அப்பாவுடைய மனைவிய, அப்பாவுடைய மனைவினா சித்தி, சித்தியை போய் நீ உனக்கு என்ன பண்ற மனைவியை வச்சுக்கணும்னு சொல்லி கண்ணா பண்ண திட்டுறாரு. அப்படியோ அப்படி ஒரு திட்டார். ஆனா 2வது நிறுவனத்தில் என்ன சொல்றாரு, இந்த திட்டின காரியம் அங்கே என்ன பண்ணியிருக்கு, கிரியையை மனம் திரும்புதலை உண்டு பண்ணிருச்சு. அல்லேலூயா. பவுலுக்கு நிருபத்தை அனுப்பிச்ச ஒரு பாடு இருதயம் கஷ்டப்படுது, ஏன்னா அப்படி திட்டிவிட்டோமோ திட்டிவிட்டோமோ திட்டிவிட்டோமோ. ஒவ்வொரு ஊழியக்காரன் மெசேஜ் முடிஞ்சு அவன் படுற போராட்டம் அவனுக்கு தான் தெரியும். ஏதோ வார்த்தையை பிள்ளைகளை தாக்கிடுச்சோ, அவங்கள காயப்படுத்திச்சோ, இவங்க காயப்படுத்திச்சோ, என்ன நடக்குமோ ஏது நடத்துமோ, நல்ல ஃபீட்பேக் வராதா மெசேஜ் முடிச்ச ஒரு பாடு அப்படியெல்லாம் என்ன பண்ணுவான் அவன் படுற பாடு. ஏன்னா அவன் முதல் நாள் நைட் அவன் எப்படி இருக்கான்னு அவனுக்கு தான் தெரியும். ஆராதனை எடுக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், ஜபக்குறிப்பு எடுக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், செய்தி எடுக்கிறவன் முதல் நாள் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மெசேஜ் போகணும்னு தெரியாது. ஆனால் அடுத்த நாள் ஒரு சின்ன ஒரு காரியம் வந்து அவட என்ன பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு எல்லாம் வீணா போயிடுச்சு என்று சொல்லி. அல்லேலூயா. பவுல் நிருபத்தை எழுந்த ஒரு ஃபீல் பண்ணுறாரு. முதல் 1 கொரிந்தியர்லாம் நான் என்ன பண்ணிட்டேன், திட்டிவிட்டேன், தப்புனாயே திட்டினார். ஆனாலும் மனசு அடிக்குது, ஐயோ ஐயோ ஐயோ, இந்த திட்டினது நிமித்தம் சபையை விட்டு ஓடி போய் பின்மாட்டத்தில் இன்னும் முயறக்கூடாது, இவன் திரும்பி வரணும்னு சொல்லி ஒரு துக்கப்படுறாரு, அவர் துக்கப்படுறாரு. ஆனால் 2 கொரிந்தியர் என்ன சொன்னா, அந்த விஷயம் எழுதி அனுப்பும்போது அவர் ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு, நீங்கள் 1 கொரிந்தியர் திட்டி அனுப்பிச்சிங்க பாருங்களேன், அது மனம் திரும்புதல் உண்டு பண்ணிருச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சில நேரங்கள் ஊழியர்கள் நம்மை திட்டும் போது அது ரொம்ப நமக்கு எப்படி இருக்கும், நீதிமான் தலையில் குட்டுவது எப்படி இருக்குமா, அப்படிலாம் இருக்காது. ஆனால் அந்த அதோடைய அர்த்தங்கள் உள்ளே இருக்குது. யாராவது நம்ம குட்டும்போது நெண்ணை போல இருக்குது நல்லா குட்டி, என்னென்ன இந்த 10 கொட்டு கொட்டு அப்படின்னு சொல்லுவோமா, முடியாது. ஆனால் ஒன்று, அது ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, நீதிமான் குட்டும்போது நீதிமான் தலையை குட்டுற கிடையாது, ஆவிக்குரிய அர்த்தம் நீதிமான், நீதியை வாழக்கூடிய ஒரு நீதிமான் என்னுடைய காரியங்களை கொற்ற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அது ஏற்றுக்கிற நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது என் தலைக்கு எப்படி இருக்கு, எண்ணெயை போல இருக்கும்னா, தலையில் என்ன வச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க, அப்போ குளிர்ச்சி. வசனங்களுடைய அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சில நேரம் ஊழியக்காரங்க, மூத்த விசுவாசிகள், உடன் ஊழியர்கள் ஒரு சில ஆலோசனை கொடுப்பாங்க, சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தும் போது அது எப்படி இருக்கும், தலைக்கு ஒரு குளிர்ச்சி போல அப்படியே. அலேலூயா 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 அலேலூயா. நிறைய நேரங்களில் நாம் ஊழியர்கள் மற்றும் சக மனிதர்களால் என்ன பண்ணுறோம், கண்டிக்கப்படுகிறோம், எச்சரிக்கப்படுகிறோம். ஆனாலும் நாம் அந்த எச்சரிப்பு எதுக்காக எடுத்துக்கணும்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற விதமாக என்ன பண்ணணுமா, எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நாம் கண்டித்து ஒரு சபை விட்டு போயிட்டான என்ன பண்ணுச்சு பிரச்சனை, அதுதான் பெரிய பாரு. ஒரு முறை யார், நம்ம ஐயா அன்புவாஸ் ஐயாவை சபையில் போட்டாங்களாம். அது முதல் சபை, அது எந்த சபை இல்லை, ஒருவேளை ஆர்எஸ் மங்களம் தான் நினைக்கிறேன், முதல் சபை அவருக்கு அந்த கூட சபையாக நினைக்கல. இவர் 19 வயசு 20 வயசு வாலிபுறான், அப்போ தான் சபைக்கு இவர் பொறுப்பை கொடுக்குறாங்களாம். பொறுப்பு கொடுத்த உடனே அந்த சபைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா வந்து வயசான அம்மா, கிட்டத்தட்ட 10 வருஷம் 20 வருஷம் ஒரு பழமையான விசுவாசி. இந்த ஐயா வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை என்ன பண்ணுறாரு தெரியலை, போன உடனே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டுவிட்டாரான். என்னது, நீங்கள் ரட்சிக்க, அந்த அம்மா எத்தனை விசுவாசி, 10 வருஷம் 20 வருஷம் சபைக்கு வரக்கூடிய விசுவாசி, ரட்சிக்கப்பட்டிருக்கியா நீ, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டானு. கேட்டவுன்னு அந்த அம்மா, என்னை எப்படி நீங்கள் கேட்க போச்சு, இவருக்கு வயசு எவ்வளவு, 19, தீமை தீமா நின்றுட்டு இருக்கிறாரு அவர்.
அந்த அம்மா இவ்வளோ வயசில் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டனோ இந்த அம்மாவை தாங்க முடியல. நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா, இந்த சபையை என்ன சொல்லுவாங்க, இந்த சபையை நான் தான் கொண்டு வந்தேன், இந்த சபைக்கு நான் தான் பிரயாசப்பட்டு ஆச்சா ஊச்சான்னொன்னு ஐயாவுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ அவர் ஜெபம் பண்ணுறாராம், ஆண்டவர் அடுத்த வாரம் அந்த ஆத்மா என்ன பண்ணிட கூடாது, வேறு சபைக்கு போயிடக்கூடாது, ஆண்டவர் திருப்பி கொண்டு வாங்கன்னு அழுது அழுது புலம்புறாராம். அடுத்த வாரம் அந்த ஆத்மா உள்ளே வந்துருச்சு, சபைக்குள்ளே வந்துருச்சு. வந்த உடனே சாட்சி பகுதிக்கு மைக்கை பிடிக்க முன்னாடி வந்துருச்சான். இவருக்கு இன்னும் கொஞ்சம் வேதனையாயிருச்சு, போன வாரம் திட்டினதுக்கு ரிவெஞ்சு தான் இந்த அம்மா எடுக்க போகுது. நிறைய பேர் சாட்சியில் என்ன பண்ணுவோம், ஊழியக்காரனை காயப்படுத்துறதுக்கு தான் சரியான வேலை, பதிலுக்கு பதிலுக்கிட்டு இங்கே சாட்சி எதுவும். இவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதாயிருச்சு, ஒருவேளை இந்த அம்மா வராமல் இந்த அவளை நடந்திருக்குமே அப்படின்ட்டு ஒரு பயம், என்ன சொல்ல போதோ எது சொல்ல போதோ. அந்த அம்மா வந்து சொல்லித்தான், இந்த ஊழியக்கார ஐயா போன வாரம் என்னை கேட்டார், நீ ரட்சிக்கப்பட்டியான்னு, நான் ரொம்ப கோவப்பட்டேன், வீட்டில் போய் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு, அப்போ நான் ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ ரட்சிக்கப்பட்டயான்னு, நான் உண்மையில் ரட்சிக்கப்படலை. எத்தனை வருஷம், 20 வருஷம் சபைக்குள்ளே இருக்கிறாங்க, என்ன பண்ணலை, ரட்சிக்கப்படலை. உடனே என் வீட்டிலே அழுது ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு, அந்த அம்மா வந்து சொல்லுது, நான் இந்த வாரம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்படுத்துவோமா. ஊழியக்காரர் உங்களை குறித்து ஏதாவது இங்கேருந்து வரக்கூடிய வார்த்தைகள், ஏதாவது ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது நம்மளை காயப்படுத்ததாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த ஊழியக்காரங்க எவ்வளோ கண்ணீர் அடிப்பாங்க உங்களுக்கு தெரியாது. வசனம் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு என்ன பண்ணுவான், விதைங்கிறது தேவனுடைய வசனம். அந்த வசனத்தை விதைக்கும் போது அந்த ஊழியக்காரங்க அது வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ கண்ணீர் விட்டு எவ்வளோ ஜெபிச்சு வருவாங்க நமக்கு தெரியாது, அந்த வசனத்துக்கு பிற்பாடு அவங்க எவ்வளோ கண்ணீர் விடுவாங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, அந்த கண்ணீரோடு தேவனுடைய வசனத்தை விதைக்கும் போது, அவங்க விதைக்கும் போது கண்ணீர், ஆனால் அது 30, 60, 100 பலன் கொடுக்கும்போது அவங்க கம்பீரமாக பார்ப்பாங்க, என் பிள்ளை சத்தியத்தில் நடக்குதுயா, 2 யோவான சொல்லப்படுது, 3 யோவான சொல்லப்படுது, உன் பிள்ளைகள் சிலர் சத்தியத்தில் நடக்கிறார் என்று சத்தியம் கேள்விப்படுகிறேன், 2 யோவான், 3 யோவான சொல்லப்படுது, எனக்கு பிரியமான காயுவே நீ சத்தியத்தில் நடக்குது போகுது, அதை காட்டில் எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்போதான் யா ஊழியக்காரன் நெஞ்சை நிமித்துவான் அவன். அல்லேலூயா. ஊழியக்காரன் எப்போ தைரியம் வரும் தெரியுமா, போன வாரம் கொடுத்த செய்திக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு சாட்சி வரும்போது நெஞ்சை நிமித்துவானா திமிர் பிடிச்சல்ல, தைரியமாக ஆண்டவரே அள்ளி தூ விதையை தூவும் போது கண்ணீரோடு போவான், ஆனால் அதை அறுக்கும் போது எப்படி இருமா, கம்பீரம் கம்பீரம். நான் கடந்த வாரம் விதைத்த விதை தேவனுடைய வசனம் இன்றைக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு கிரியையை நடப்பித்தது என்று சொல்லி. லேலோயா. 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யா இங்கே வந்து ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஆவியான சொல்கிறாரு, நான் டக்குன்னு திறந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது காதில் இப்போ என்ன பண்ணுச்சு, தோடு. எனக்கு ஆண்டர் சொல்கிறாரு, நீ போய் இதை தோடை போய் சொல்லு, அது தோடு அப்படின்னா தொங்குற மாதிரி ஆடுற மாதிரி சொல்லு. ஆண்டோடு சொன்னேன், ஏற்கனவே நம்மளுக்கு நல்ல பெரிய சபையில் இந்த பிள்ளை மட்டும்தான் பார்த்தா கொஞ்சம் சிரிக்குது, அதையும் நீங்கள் காலி பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவர் நான் விட்டாலும் அவர் விட மாட்டார், அடுத்த வாரம் செய்தி பாஸ் கொடுக்குறாரு, காது குத்துறோம் எல்லாமே என்னது அடிமை அப்படிங்கிறாரு. சரி, நான் நினச்சேன் அப்போ ஆண்டர் நம்மகிட்ட பேசி எச்சரிக்கையாக விட்டுட்டோம் தப்புன்னு சொல்லி, நான் ஆண்டவரே இருந்தாலும் ஆண்டர் வச்சு பேச வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக என்ன பண்ணிட்டோம். 3வது அதுக்கடுத்த வாரம் முதல் வாரம் ஆண்டர்கிட்ட பேசுகிற நான் சொல்லலை, 2வது வாரம் பாச மெசேஜ் கொடுத்துட்டாரு. 3வது வாரம் வந்து, அதாவது 3வது வாரம்னா இப்படினா 3வது வாரம் கிடையாது, அந்த மெஸ் அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு 3வது வாரம் சபையில் சாப்பாடு நடக்குது. அப்போ என் மனைவி சொன்னார், ஐஸ்வர்யா பார்த்தீங்களா, ஏன் அதுக்கு என்ன இருக்குது பாருங்க அப்படின்னா, அப்பல பார்த்தா எல்லாத்தையும் கழட்டிருச்சு. அல்லேலூயா. நகையை கழட்டுறதுக்கு சொல்லலை, அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கணம் பண்ணும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வசனம் இங்கே விதைக்கப்படும் போது, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார், என்னுடைய என்ன நான் மாற்றிக்கிட்டேன். அனே நம்ம என்ன நினைப்போம், மற்றவங்களை கரெக்ட் பண்ண நினைப்போம், நம்ம அதான் பண்ணுற மிகப்பெரிய தவறுனா மற்றவங்கள சரி பண்ண பார்ப்போம், ஆனால் நம்மளே நிறைய விஷயங்கள் சரியாகலைங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. உன்னை உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை நீ உணராமல் அடுத்தவங்க கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்க, டஸ்ட்டு நம்மகிட்ட இங்கே பெரிய குறை இருக்குது, ஆனால் நம்ம மற்றவங்களை கரெக்ட் பண்ணுறது நீட்டு இருப்போம், ஆனால் ஃபெயிலியர். ஆனால் ஒன்று, என்னைக்கு என் கண்ணில் உத்தரத்தை நான் பார்க்க உணரணும், அன்னைக்கு சபைக்குள்ள ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவான். அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணும்போது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வரும். ஜான் நாக்ஸ் பிரசங்கம் பண்ணாரா, இங்கிலாந்து தேசத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அரை மணி நேரம் பைபிள் வாசிப்பாரா, நோ,
எந்ததும் கிடையாது. அரை மணி நேரம் பைபிள் ரீடிங் அமைதியாக இருக்கும், அடுத்து ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ண வரலாம். ரெண்டு மணி நேரம் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கிற கட்டிடத்தின் இருக்கிற ஜன்னல்கள் அசைவோம், அசையும்னு அசை கிடையாது, அந்த வைப்ரேஷன் கத்துடைய ஆவியானுடைய ஷேக். அந்த பிரசங்கம் மேடத்தில், பிரசங்க மேடையில் அக்கினி பச்சை எரியுமா, அந்த இருக்கிற இடத்துல ஒரு அனல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா. ஏன் அப்படின்னா ஜனங்கள் ஒவ்வொருவரும் கண்ணை முழிச்சு பார்ப்பாரா, ரெண்டு மணி நேரம் முடிச்சு பார்ப்பாரா, எல்லாம் கீழே உட்காந்து அழுகுமா, எல்லாம் அழுது, நான் கடந்த வாரம் இந்த பாவத்தை பண்ணியிருக்கிறேன், இந்த காரியம் செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க என்று சொல்லி மனம் திரும்பி மனம் திரும்பி மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கப்பட்டிருப்பாங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்குள்ள மனம் திரும்புதலை கொண்டு வந்து அது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும். வசனம் சொல்லப்படுது, ரட்சிக்கப்படுகிற என்ன பண்ணுது, நிலையின் கடைசி நாள் என்னது முடிவு வருது, நிலநிதி என்ன பண்ணுவான், ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புங்கிறது ஒரு நாளில் கொடுத்துட்டாரு, அதோட முடியாது பிரியமானவர்களே. அந்த ரட்சிப்பை நம்ம காத்துக்கொண்டு இருக்கும்போது தான் பரலோகத்துக்கு நம்மளால் போக முடியும். அல்லேலூயா. ஆனால் போராட்டம் வரும், கொடுத்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடிய போராட்டம் வரத்தான் செய்யும். ஆனாலும் அதை திரும்ப புதுப்பித்துக்கொள்ள புதுப்பித்து புதுப்பித்துக்கொள்ள கத்த அந்த முடிவு வரைந்த நிலநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. நமக்குள்ள மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம், இந்த துக்கம்லாம் மற்ற துக்கம். அல்லேலூயா. குழந்தை இல்லை அது வேற, வியாதி ஒரு துக்கம் அது ஒரு வேற, ராசி இல்லாதவன் அது ஒரு துக்கம் வேற, என்ன உறவுகளை இழந்த துக்கம், லௌகிக துக்கம் அஞ்சு. ஆறாவது துக்கம் என்ன தெரியுமா, அஞ்சு துக்கம் வரையும் நமக்கான துக்கம் தான் அது, சாரி அஞ்சு துக்கம் வரையும் நமக்கான துக்கம், ஆறாவது துக்கம் என்ன தெரியுமா, தேவனுக்கு ஏற்ற துக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டீங்க, இங்கே வந்துட்டீங்க, கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற போறாரு. ஆனால் ஆண்டவன் என்ன விரும்புகிறாருனா, இன்னும் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழாவது ஒரு துக்கம் அதை பார்த்து முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு தான். ரோமர் 9 வசனங்கள் 1, ரோமர் 9:1, கடைசி ஒரு துக்கம், ஏழாவது துக்கம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியுமா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இங்க பவுல் அழுகிறார், என் ஜனம் ரட்சிக்கப்படலையா, 12 ரட்சிக்கப்படல, ஆனா புறஜாதிகளுக்குள்ள ரட்சிப்பு கிரியை நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. என் ஜனங்கள், ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த யாக்கோபுடைய பேரனாகி யாக்கோபுடைய 12 12 ரட்சிப்பு இல்லை, மனந்திரும்புதல் இல்லை, ஆனால் வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளை இல்லாதபடி புறஜாதி இருக்கிற அவங்களுக்குள்ள கத்தர் பலத்த கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே கொன்னலை வீட்டில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது, புறஜாதி அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, கத்தர் புறஜாதியை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே, என்னுடைய 12 ரட்சிக்கப்படலை என்று சொல்லி அவர் ரொம்ப அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு துக்கம் தான் ஆண்டவருக்கு பிரியமான துக்கம், ஒன்றும் தேவனுக்கு ஏற்ற துக்கம், இன்னொன்று என்னது, ஆத்துமாக்களுக்கு ஆகப்படுகிற துக்கம். மற்ற 5 அதெல்லாம் மாற்றுவார், ஆனால் அந்த 5 நம்ம காரியம். ரெண்டே ரெண்டு அவர், ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம்னா மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு துக்கம், கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஒப்பு கொடுக்கிறது. இரண்டாவது, ஆத்துமாக்களுக்காக துக்கப்படணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாக இருப்பான். ஆத்துமாக்களை தாங்க, ஆத்துமாக்களை தாங்க. டேவிட் கணேசன் ஒரு ஊழியக்கார், கிராம ஊழியர் செஞ்சிட்டு இருக்காரு. நம்ம மெர்சியுடைய தங்கச்சி அங்கே தான் சுசன்னா ஒர்க் பண்ணுறாங்க. அவர் சத்தியம்டியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார். அவர் சொன்னார், நான் என்னுடைய தரிசனம் கிராமங்கள் தான், பட்டணத்துக்கு நான் போக மாட்டேன். எங்கெல்லாம் சபை இல்லாதவருக்கும் கிராமங்களுக்கு அங்கே ஒரு ஆள் அனுப்பிச்சிருவேன், விசுவாச ஊழியம். சபை கட்டி கொடுக்குறது நான் எந்த பான்சம் கிடையாது. அவர் சொல்வார், எங்கள் நோக்கம் எல்லாம் ஆத்துமாக்கள். 100 ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா அவங்களாவே என்ன பண்ணுவாங்க, சபையை கட்டிடுவாங்க. நமக்கு தேவை ஆத்துமாக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமாக்கள் வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் என்ன பண்ணும், தானாக வரும். அல்லேலூயா. அகஸ்டின் ஜோகுமார் ஊழியத்துக்கு வரும்போது முதல் 20 எந்த பலனும் இல்லை, ஜெம்ஸ் ஊழியத்தில் போராடுறாரு, எவ்வளோ பிரயாசப்பட ஒன்றும் பிறன் இல்லை. ஒரு நாள் சொப்பனத்தில் ஆண்டு காமிக்கிறாரா, ஒரு பக்கம் பெரிய ஐஸ்வர்யம், ஒரு பக்கம் ஜனங்கள். உனக்கு என்ன வேணும், ஜனங்களாக இது ஆண்டவர், ஜனங்கள் எனக்கு தாங்க, எனக்கு தேவை ஜனங்கள், ஐஸ்வர்யம் காணிக்க கிடையாது, ஜனங்கள் எனக்கு வேணும். ஜனங்கள் வந்துச்சுன்னா எல்லாம் தானாக வரும்.
அலையலோயா, எனக்கு தேவை ஆத்துமாக்கள். அலையலோயா, இந்திய தேசத்திலே வலதுகைக்கும் இடதுகைக்கும் இன்றும் வித்தியாசம் தெரியாத சிலை வழிபாட்டுகள் உள்ளே இன்னும் நாள் பார்க்கிற நட்சத்திரம் பார்க்கிற சூழ்நிலை இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இதோ இருதயத்தில் அவங்க கண் என்ன பண்ணுது கட்டப்பட்ட நிலைமை இருக்கிறாங்க. நாம் அவங்களுக்காக என்ன பண்ணணும்? இந்த துக்கம் கத்தர் விரும்புகிறார். முதல்ல என்ன மாற்றுங்க, மனம் திரும்ப கேட்ட துக்கம். இரண்டாவது ஆத்துமாக்களுக்காக. நம்மள எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. இயேசு போ, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி பவுல அப்போஸ்தலன் சொல்லபடி இந்த நாட்களில் நடை வாழ்க்கையில் ஐந்து விதமான துக்கம் காணப்படலாம். கர்த்தர் அந்த துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஆறாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு துக்கம், நம்மை மாற்றக்கூடிய துக்கம், அதுக்கு தேவன் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். வசனத்துக்கு பயந்து நடுங்குறவனை தான் கத்தர் நோக்கி பார்ப்பார். ஏழாவது ஒரு துக்கம், அல்லேலூயா, ஆத்துமாக்களுக்காய் துக்கம். மற்ற ஐந்து துக்கத்தை காட்டிலும் ஆமே மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு துக்கம். ஆத்துமாக்களுக்கு துக்கப்படும் போது நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவா, நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவா, நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்றுவா. எல்லாம் கண்களுடைய ஜோமன ஆரம்பிங்க, கண்களுடைய ஜோமன ஆரம்பிங்க. ஆமே உங்களோடு கத்தர் பேசி இருக்கிறா, உங்களோடு கத்தர் பேசி இருக்கிறா. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்று ஒப்புறேன். பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.